நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. எத்தனை சேவைகள், என்னென்ன தியாகங்கள் இத்தமிழ் நாட்டுக்கு செய்கின்றார் வைகோ. நித்தமும் துடித்திடும் உழைக்கும் வர்க்கமே, உங்கள் வாக்குகளை வந்தளிப்பீரே. பம்பரம் சின்னத்திலே பதிவு செய்வீரேன். எத்தனை சேவைகள், என்னென்ன தியாகங்கள் இத்தமிழ் நாட்டுக்கு செய்கின்றார் வைகோ. நித்தமும் துடித்திடும் உழைக்கும் வர்க்கமே, உங்கள் வாக்குகளை வந்தளிப்பீரே. பம்பரம் சின்னத்திலே பதிவு செய்வீரே. ஆயுளில் ஐந்தாண்டு சிறைகளில் கழித்தவர், ஓய்வுதல் இன்றிய தமிழருக்கு உழைத்தவர். ஆயுளில் ஐந்தாண்டு சிறைகளில் கழித்தவர், ஓய்வுதல் இன்றிய தமிழருக்கு உழைத்தவர். போகாத சிறைச்சாலை நாட்டில், போகாத சிறைச்சாலை நாட்டில் புயலுக்கு ஈடுகளை. எத்தனை சேவைகள், என்னென்ன தியாகங்கள் இத்தமிழ் நாட்டுக்கு செய்கின்றார் வைகோ. நித்தமும் துடித்திடும் உழைக்கும் வர்க்கமே, உங்கள் வாக்குகளை வந்தளிப்பீரே. பம்பரம் சின்னத்திலே பதிவு செய்வீரே. மக்களின் உயிர் குடிக்கும் மாசு புகை கக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை தடை செய்யப்பிடம் உழைக்கிறார். மக்களின் உயிர் குடிக்கும் மாசு புகை தொடர்ந்து போராடி, பல வகை போராட்டம் தொடர்ந்து போராடி, சமூக நலன் காக்கும் சாதனை புரிகின்றார். எத்தனை சேவைகள், என்னென்ன தியாகங்கள் இத்தமிழ் நாட்டுக்கு செய்கின்றார் வைகோ. நித்தமும் துடித்திடும் உழைக்கும் வர்க்கமே, உங்கள் வாக்குகளை வந்தளிப்பீரே. பம்பரம் சின்னத்திலே பதிவு செய்வீரே. மஞ்சள் காமாலை நோய் தடுப்பு ஊசிகள் இலவசமாய் வழங்கி எல்லோருக்கும் உதவினார். மஞ்சள் காமாலை நோய் தடுப்பு ஊசிகள் இலவசமாய் வழங்கி எல்லோருக்கும் உதவினார். மழலைகள் உயிர் காத்த மாசற்ற சேவகர், பழலைகள் உயிர் காத்த மாசற்ற சேவகர். வைகோ என்பதை மறுத்திட முடியுமா? நெல்லை மாநகர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்திய விடுதலை யுத்தத்தில் தென்னகத்திற்கு ஈடில்லா பெருமையைச் சேர்த்த மாபெரும் தலைவர் தியாகச்செம்மல் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 144வது பிறந்த நாள் விழா. வாபூசி அவர்களின் செல்வம் மைந்தர், வாபூசி வாலேஸ்வரன் அவர்களின் திவான் அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிகள் முறைப்படி தொடங்குகின்றன.
நெல்லை சீமையில் பரணி ஆற்றங்கரையில் இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து வாபுசியின் புகழை உலக தமிழர்கள் மத்தியில் உரத்து சொல்வதற்காக வருகை தந்திருக்கின்ற தமிழ் இனத்தின் சங்கநாதம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் சே திவான் அவர்கள் வாவுசிக்கு எல்லையற்ற பெருமையை தேடித் தருகின்ற நூல்களை வழங்கி வருகின்றார். சே திவான் அவர்கள் எழுதிய வாவுசி வாலேஸ்வரன் நூலினை பெற்று பெருமை சேர்ப்பதற்காக இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கின்ற வாவுசியின் மரபில் தோன்றிய வாபுசியின் பேத்தி வாபுசி வாலேஸ்வரன் அவருடைய அருமை திருமகள் அம்மா மரகதம் மீனாட்சி ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற மரகதம் மீனாட்சி ராஜா அவர்களுடைய அருமை துணைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ராஜா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த விழாவை மாநகர் மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளத்தக்க வகையில் எழுச்சியுடன் வடிவமைத்திருக்கின்ற நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் விழா தலைமையேற்றிருக்கின்ற அண்ணன் பெருமாள் அவர்களை, முன்னிலை வகிக்கின்ற நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் சரவணன், அரசியல் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் சதன் திருமலைக்குமார், அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் அண்ணன் கே எம் ஏ நிஜாம் ஆகிய பெருமக்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை வடிவமைப்பதற்கு ஒத்துழைப்பும் வழங்கி உறுதுணையாக இருக்கின்ற அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர், வரவேற்புரை நிகழ்த்த இருக்கின்ற குளத்தூர் இளைய அரசர் அண்ணாச்சி சிஏஆர் குட்டி என்ற சண்முக சிதம்பரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வாவுசிக்கு எல்லையற்ற பெருமையையும் புகழையும் தேடித் தருகின்ற வரலாற்று ஆய்வாளர் திராவிட இயக்கத்தின் அறிவு பெட்டகம் அண்ணன் சே திவான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இந்திய விடுதலை யுத்தத்தில் நிகரற்ற தியாகம் புரிந்த பெருமகனார் நெல்லை சீமை தந்த லட்சிய வேங்கையான வாவுசி அவர்களின் திருவுருவப் படத்தையும் வாவுசி அவர்களின் இளைய மைந்தர் சமீபத்தில் காலமாகி நம் மனதில் நிறைந்திருக்கின்ற ஐயா வாவுசி வாலேஸ்வரன் அவர்களின் திருவுருவப் படத்தையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எந்த மேடையில் எந்த ஊரில் என்றாலும் வாவுசியை உரத்து முழங்குகின்ற தலைவர் வைகோ அவர்கள் திறந்து வைக்கின்றார்கள். கழகத்தின் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் குளத்தூர் இளைய அரசர் பெருமதிப்பிற்குரிய சிஏஆர் குட்டி என்ற சண்முக சிதம்பரம் அவர்கள் வரவேற்புரை ஆற்ற வருகிறார்கள். மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பெரிய அனைவருக்கும் எனது தாழ்வணிந்த வணக்கம். ஆயிரம்தான் பகுத்தறிவு பாசறைகள்லாம் இருந்தாலும் ஏதோ முற்பிறவியில் செய்த புண்ணியம் என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டதை. அவ்வளவு ஒரு சிறப்பான விழா,
வைகோவை தவிர வேறு யாரும் இப்படி ஒரு முடிவை உடனே எடுத்து இதை செய்திருக்க முடியாது. எந்த எதிர்பார்ப்புமின்றி இது நமது கடமை. ஒரு தேசபக்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரு மரியாதை. இது கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்தது, வேறு யாரும் தீர்மானித்ததல்ல. பெருமரியாதைக்குரிய வாலேஸ்வரன் அவர்கள் இறந்து போன செய்தியை இங்கிருந்து தொலைபேசியில் அவரிடம் சொன்னவுடன் அவர் சொன்ன முதல் வார்த்தை, நான் இப்பொழுது எங்கு போய் அவரை பார்க்க வேண்டும், எந்த இடத்தினால், சென்னையில் தான் என்றவுடன் உடனடியாக சென்று அவருடைய இறுதி மரியாதையை செலுத்தி, அந்த உடனே வந்தவுடன் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, எவ்வளவு பெரிய குடும்பம், தன்னலம் கருதாத குடும்பம், எந்த புகழையோ எதையுமே எதிர்பாராது வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்திருந்தாலும் இன்றும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்லி, இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான பணி என்னவென்றால், வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி திருநெல்வேலியில் நாம் அவருடைய படத்தை திறந்து நாம் வஉசி அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று கூறினார். நான் அதை எடுத்ததை எடுத்துக்கொண்டேன் மனதில். ஆனால் ஒரு 10 நாளாக நாங்கள் எதுவும் செய்யவில்லை. திடீரென்று ஒரு நாள் போன், ஏற்பாடு செய்து விட்டீர்களா, யார் யார் வருகிறார் என்று கேட்டால், ஆகா இது முதலிலேயே நம்ம வந்து அவர் சொன்னதை கருத்தில் கொண்டு இது செய்திருக்க வேண்டுமே என்று உடனடியாக நாங்கள் ஜெட் வேகத்தில் இயங்கி எல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். திவான் அவர்கள் 10 புத்தகம் எழுதினார் என்றால் 2 புத்தகம் 3 புத்தகம் வஉசியை பற்றி தான் எழுதுவார். வஉசியின் மீது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பக்தி, அது மரியாதை என்று சொல்ல முடியாது, பக்தி. அந்த பக்தியின் காரணமாக 2 புத்தகங்கள் அவர் ரெடி பண்ணி வைத்திருந்தார். ஒன்று, ஐயா வாலேஸ்வரன் பற்றி நீங்கள் புத்தகம் எழுதி வெளியிட வேண்டும் என்றவுடன் அவரது மகளையெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தையும் தயார் பண்ணியிருந்தார். இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது என்றால், நம்மை தவிர, வைகோவின் தொண்டர்களை தவிர, வைகோவை தவிர, இதை நடத்துவதற்கும் முக்கியமான முழு தகுதி பெற்றவர்கள் நாம் ஒருவர் தான். இதில் எந்த விதமான ஜாதியோ மதமோ எதுவுமே கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏனென்றால் சில கதைகளை சொல்லலாம், ஆனால் வரவேற்புரை என்றால் நீ இவங்களெல்லாம் சொல்லி வான்னு சொல்லு மட்டும்தான் அதில் வருது. இருந்தாலும் கடமை சொல்லுகிறேன். ஒரு 45 வருடங்களுக்கு முன்பு அப்பொழுதுதான் திவான் கல்லூரியிலிருந்து வந்திருந்தார் என்று நினைக்கிறேன். ஜான்ஸ் கல்லூரியில் படித்துவிட்டு வந்திருந்தார். அரசியல் வேகம் எடுத்து நாங்கள் எல்லாம் பொதுச் செயலாளர் வைகோ பின்னால் போய்கொண்டிருந்த நேரம். அப்பொழுது திவான் சொல்லுவார், அண்ணாச்சி வஉசி என்று ஒரு தலைவர் இருந்தார். இப்பொழுது நமக்கு தெரிந்த தலைவர் வஉசி வழி நடப்பவர் வைகோ ஒருவர் தான் பார். நாங்கள் சொல்லுவோம், விளையாட்டாக சொல்லுவோம். எப்படி சொல்லுகிறீர்கள் திவான் என்றால், அவர் பல்வேறு உதாரணங்களை சொல்லி சொல்வார். தொழிற்சங்கத்திற்காக தன்னுடைய வீட்டிலிருந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார் போனார் என்றெல்லாம் சொல்வார். அப்பொழுதுதான் கவனித்தோம், தொண்டர்களுக்காக கைப்பணத்தை கொண்டு கட்சிக்காக எல்லாம் பண்ணியவர் வைகோ. அப்படியே வஉசியின் நிழலாகவே அவர் வாழ்ந்து வருகிறார். நாங்களெல்லாம் வேடிக்கையாக சொல்வோம், வஉசியின் கதை மிகவும் துயரமானது அல்லவா என்றால், அவர் மனமாற நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை என்று கூறுவார். அவ்வளவு தூரம் ஒரு பக்தியோடு கூடிய விழாவாகத்தான் இதை நோக்குகின்றோம். இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கும் வாழும் வஉசி வைகோ அவர்களை வருக வருக என்று முதலில் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக எதை செய்தாலும் ஒரு நிதானமாக, ஒரு முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட செயலாளர் பெருமாள் அவர்கள் அருமையாக இந்த விழாவை, என்னிடமெல்லாம் இந்த விழாவை எடுத்துக்கொண்டால் நீங்கள் பார்ப்பதற்கு எப்படியோ தெரியுமே தவிர, நானோ என்னுடன் வந்த என்னுடைய நண்பர்களோ இதற்காக எதுவுமே செய்யவில்லை. பெருமாள், ராஜேந்திரன் போன்றவர்கள் தான் கூடவே இருந்து இதில் ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக, அதில் ராஜேந்திரன் எனக்கு பல்வேறு யோசனைகள் சொல்வார், இது இப்படி இருக்க வேண்டும், இந்த படத்தை இப்படி திறக்க வேண்டும்லாம் கூறுவார். ஸோ முழு காரணமான பெருமாள், அவருக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட செயலாளர் சரவணன், 64லேருந்து எங்களுடன் உள்ள சதன் திருமலைக்குமார், நிசாம் அவர்கள், திமு ராஜேந்திரன், இவரை நான் கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும். எப்படி என்றால், மேலெழுந்து பார்க்கும்பொழுது இவர் ஏதோ மேலிடத்தில் இருப்பது போல் தோன்றும்,
ஆனால் இவர் செய்கின்ற பணிகளை எல்லாம் பார்த்தால் அடிமட்ட தொண்டன் செய்கிற பணிகளைத்தான் செய்து கொண்டே இருப்பார். இன்று காலையில் நிறைய கூட்டம், இன்று காலையில் வாவுசி மணிமண்டபத்தில் நிறைய கூட்டம் வந்து ஆட்களை பார்க்கும் பொழுது புதிது புதிதாக ஆட்கள் வந்திருக்கிறார்கள். வாவுசி அவர்களுக்கு மாலையிட வந்திருக்கிற கூட்டத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கே பிரமிப்பாக இருந்தது. ஆனால் அத்தனை கூட்டத்திலையும் அதிர வைத்தது திமு ராஜேந்திரன் வாவுசி புகழ் வாழ்க என்று அவர் கொடுத்த குரல் தான் அதிர வைத்தது. என்ன இப்படி ஒரு குரல் வரை திரும்பி பார்த்தால் தன்னை மறந்து திமு ராஜேந்திரன் குரல் கொடுத்து கொண்டிருந்தார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். இதில் இந்த புத்தகத்தை பெறுவதற்காக வருகை புரிந்திருக்கும் மரகத மீனாட்சி ராஜா அவர்கள் ஐயா வாலேஸ்வரன் அவருடைய புதல்வி ஆவார்கள். இவர்களை முன்பே நான் அறிவேன், ராஜா அவர்களையும் அறிவேன். வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியத்தில் ஒன்று ஐயா வாலேஸ்வரன் அவர்களுடைய நட்பு. அவர் என்னை நண்பர் என்று கூறுவார், நான் அவரை அண்ணாச்சியாகத்தான் கருதுகிறேன், எனது அண்ணாச்சியாகத்தான் மதிக்கிறேன். எப்படி என்றால் வாவுசியின் புகழ் எப்படி என்றால் நேர்மை துணிவு இந்த ரெண்டும் வாவுசிக்கு உள்ள அளவு யாருக்குமே கிடையாது. நேர்மை துணிவு ஒரு எளிமை இது சேர்ந்ததுதான் வாலேஸ்வரன் ஐயா அவர்கள். அவர்களுடைய சிறப்பை என்று வேணால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்றளவும் நான் வாவுசியின் புதல்வன், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அவர் எங்கேயுமே எதையும் கேட்டதே கிடையாது, யாரையும் அணுகியதும் கிடையாது. எங்கள் தந்தையின் தியாகத்தை விற்க நான் பிரியப்படவில்லை என்று ஓப்பனாக கூறுவார். அப்படியாப்பட்ட ஒரு பெருமகனார் அவர். நாங்கள் அழைத்து நடத்த ஒரு நிகழ்ச்சியில் சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு அந்த நிகழ்ச்சியின் நினைவாக ஒரு வெள்ளி தட்டு ஒன்று கொடுத்தோம். அந்த தட்டு அன்றைய காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 8000 ரூபாய் விலை உள்ளது. சபை நாகரிகத்திற்காக அந்த தட்டை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டு விழா முடிந்ததும் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், இப்படி பரிசுகள் எல்லாம் நான் வாங்குவோன் அல்ல, தயவு செய்து இதை எந்த கடையில் வாங்கினீர்களோ அந்த கடையில் கொடுத்து பொருளை வாபஸ் பெற்றுக்கொண்டேன் என்று கூறி அந்த பணத்தை அறக்கட்டளையில் ஏழை மாணவர் கல்வி நிதியில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி அதை செய்தவர் வாலேஸ்வரன் அவர்கள். இது அவருடைய நேர்மை. அவருடைய எளிமையை சொல்ல வேண்டும் என்றால் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன பண்ணால் எல்லோருக்கும் ஒரு உணவு பாக்கெட் கொடுத்தோம், ஒரு பார்சல், அதில் ஸ்நாக்ஸ் இருக்கும், ஒரு சிற்றுண்டிகள் இருந்தன. அது ஒரு கொஞ்சம் கிட்டத்தட்ட மாலை உணவாகவும் இரவு உணவாக இல்லாத அளவுக்கு நிறையவே இருக்கும். ஐயா அவர்களை பார்த்து கொண்டே இருந்தேன். மேடையில் இருக்கிறார்கள், கூட்டம் இருக்கிறது, வாவுசியின் மகன் என்று ஏகப்பட்ட கூட்டம், அங்கு பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். எதையுமே அவர் சட்டை பண்ணவில்லை. அதிலிருந்து எடுத்து ஒரு பிஸ்கட் சாப்பிட்டார், ஒரு பழம் சாப்பிட்டார். மிச்சம் என்ன பண்ணுகிறார் என்று பார்த்தால் அந்த பார்சலை அப்படியே மடித்து ஒரு பை வைத்திருந்தால் அதில் வைத்து கொண்டார். மித்தவர்கள்லாம் சாப்பிட்றாங்க, இவர் உள்ளே வச்சுக்கிட்டாங்க. நான் கேட்டேன், இப்படி பார்சல் உள்ளே வச்சுக்கிட்டீங்களே எதனால் வச்சிங்க, உங்களுக்கு பிடிக்கலையா அதுன்னு கேட்டேன். அப்படி இல்லை, உணவை வீணாக்கக்கூடாது, நான் ராத்திரி சாப்பிட்றதே ரொம்ப கம்மி தான், நீங்கள் ஹெவியாக கொடுத்துருக்கீங்க, நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ராத்திரி இதை உட்காந்து சாப்பிட்டுட்டு போவேன், அதுக்காக தான் வச்சுருக்கேன், கீழே வச்சா அவன் மிச்சோன்னு தூக்கி தூர போட்டுருவான், அதனால் நான் கையில் வச்சுருக்கேன்னார். இது அவருடைய எளிமையை காட்டியது. அன்றிலிருந்து நான் பொய் சொல்லவில்லை, இன்று வரைக்கும் எனக்கு உணவு பரிமாறும் பொழுது வேண்டாதே வேண்டாம் என்று கூறிவிடுவேன், ஏனென்றால் உணவை வீணாக்க வேண்டாம் என்று அவரிடம் படித்தேன். அவ்வளோ ஒரு ஆள். அவருடைய துணிவை கூற வேண்டும் என்றால் அரசு இங்கு அவருக்கு ஒரு தகுந்த மரியாதை பண்ண வேண்டும். மணிமண்டபம் திறந்தார்கள். அந்த மணிமண்டப திறப்பு விழாவிற்கு அது அரசு சார்ந்த விழா, ஆகையில் நாங்கள்லாம் எட்டி தின்று கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் திடீரென யாரோ ஒருவர் வாவுசியின் மகன் வாலேஸ்வரன் அவர்கள் மதுரையில் இருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். உடனடியாக முதலமைச்சரிலிருந்து எல்லோருக்கும் 3 மாவட்ட கலெக்டர்கள், 3 மாவட்ட DROக்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து மதுரையில் அவர் வீட்டிற்கு படையெடுத்து நாளை மணிமண்டபம் திறக்கிறோம், முதலமைச்சர் திறந்து வைக்கிறார், நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று அவரை கூப்பிட்டார். முதலமைச்சர் விரும்புகிறார், நீங்கள் வர வேண்டும். 3 கலெக்டர்களையும் எழுந்து வணங்கி, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்திருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி, உங்களை வரவேற்க என்னில் வேறொன்றும் இல்லை, என்னால் என் வணக்கத்தை தான் தெரிவிக்க முடியும் என்று வணங்கிவிட்டு
அழைப்பினை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். முதலமைச்சருக்கு என் தந்தையின் நினைவு மண்டபம் திறப்பதற்காக நன்றியை கூறுங்கள். உடனே கலெக்டர் எல்லாம் இந்த கலெக்டர் வருவார், உங்களுக்கு கார் அங்கே வருதுன்னு கூறினாங்க. நீங்கள் கொடுப்பதாக இருந்த கார் வேண்டாம், நீங்கள் கொடுப்பதாக இருந்த தங்கும் வசதி வேண்டாம், சிற்றுண்டி உணவு எதுவும் வேண்டாம், நான் கட்டாயம் வருகிறேன், வந்து என் தம்பி குட்டி வீட்டில் தங்கிக் கொள்வேன், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், அவர் கொண்டு வந்து என்னை பார்த்து கொள்வார் என்று கூறிவிட்டார். எனக்கு தெரியாது இது, இதெல்லாம் வந்து அவர் இப்படி கூறுவார் என்றோ, ஒருவருக்கு மணிமண்டபம் திறக்கின்றால் அவருடைய மகன் எப்படி இருப்பார், ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவார் இந்த காலத்தில் யாராக இருந்தாலும். இவர் என்ன சொல்கிறார், நான் வருகிறேன், இது எனக்கு தெரியாது. ராத்திரி ஃபோன் பண்ணி எனக்கு கூறுகிறார், நான் காலையில் வர்றேன், எனக்கு வந்து நான் வந்துடுவேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா. காலையில் லேட் ஆகிறேன், அப்போ நைட்லேயே நான் வந்துடுவேன் ஈவினிங் அப்படின்ட்டாங்க. சரி வாங்க அப்படின்னாச்சு. ஒருத்தர் வீட்டுக்கு வரேன்னா என்னை பொறுத்தவரை என்னுடைய ஆண்டவன் எனக்கு தரிசனம் கொடுப்பது போல் நான் அதை நினைத்தேன். அன்று என் தந்தையும் இருக்கிறார், தந்தையிடம் கூறினேன், இப்படி வாலேஸ்வரன் ஐயா வருகிறாண்டு வரட்டும் அப்பா என்றார்கள். உணவெல்லாம் அவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, சாதாரண ரெண்டு இட்லி அவ்வளவுதான் வீட்டில் இருந்து கொடுத்தார்கள், சாப்பிடுவார். வந்து எப்படியோ வருகிறார், ஒரு காரில் வருவார் என்று நினைத்து கொண்டிருந்தேன். திவானுக்கு நினைவு இருக்கும், அது பிரிட்ஜு தானே, வண்ணார்பேட்டை பாலத்தில் இருந்தாங்க. வண்ணார்பேட்டையில் இப்பொழுது ஃப்ளைஓவர் இருக்கிறதே, செல்லப்பாண்டியன் பாலம், அங்கே அந்த இடத்தில் வந்து பஸ்ஸில் இறங்கி எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு, நான் இங்கே வந்துட்டேன், இங்கேருந்து எப்படி உங்கள் வீட்டுக்கு வரணும், டவுன் பஸ் இங்கே எப்படி ஏறணும்னு கேட்டாங்க. அப்படி ஒரு கொடுமையை செய்து விடாதீர்கள், நான் திவானை அனுப்புகிறேன் என்று திவானை அனுப்பி அவரை அழைத்து வர செய்தேன். என் ஒருவனுக்காக ஒரு காரை அனுப்பி நீங்கள் இப்பொழுது உள்ள நிலையில் பெட்ரோலை வீணாக்கி விட்டீர்கள் என்று வீட்டுக்கு வந்தவுடன் கோபம். அப்படியாப்பட்ட ஒரு மகானவர் வீட்டிற்கு வந்தார். வீட்டிலே ஒரு சாதாரண கட்டிலில் படுத்துக்கொண்டு காலையில் நிகழ்ச்சிக்கு போனார். நிகழ்ச்சிக்கு போகிற இடத்தில் அவருடைய துணிவும் சுயமரியாதையும் பாருங்கள். அங்கு தாசில்தார், ஸ்பெஷல் தாசில்தார் வரவேற்கிறார். வரவேற்கின்ற இடத்தில் இவர் கூறினார், நான் காரில் போய் நிற்க, நான் தான் கார் ஓட்டிகிட்டு போனேன், அவரை இறக்கி விடுறேன், பெரிய மனுஷன் வாவுசி மகன், நம்ம அவர் சொல்லாமல் போப்படா நிற்கிறேன். தலையை குனிஞ்சு என்கிட்ட கேட்குறார், உங்களுக்கு இது அழைப்பு வந்திருக்கிறதா என்று கேட்கிறார். எனக்கு அழைப்பு வரவில்லை என்றேன். எப்படி பொய் வர முடியும், அழைப்பு வரவில்லை என்றேன். சுயமரியாதை விடக்கூடாது, நீங்கள் திரும்புங்கள், நான் வீட்டுக்கு வந்து கொள்வேன் என்று போக சொல்லிவிட்டார் என்று. அப்படியாப்பட்ட ஒரு மகான், அவர் இறந்து போனதை நினைக்கவே முடியவில்லை. நாங்கள் இங்கேருந்து ஃபோனில் வர்றோன்னு சொன்னால் நீங்கள் வராதிங்க, உங்கள்கிட்ட அஞ்சு நிமிஷம் கூட என்னால் உட்கார்ந்து பேச முடியாதுன்னு கூறுவாங்க. என்னிடம் அவர் சொல்லியதில் ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியவில்லை. ஒரு முறை கூறினார்கள், அவருடைய உறவினர் யாரையோ மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ அழைத்திருக்கிறார்கள், ஏதோ தமிழ் கூட்டம் வாவுசிப்புகள் கூட்டம் என்று, உங்கள் நண்பர்கள் யாரும் இருக்கிறார்களா, நீங்கள் சொல்லிவிடுகிறேன், நான் ஏற்பாடு செய்து விட்டேன். ரங்கராஜன் என்ற ஒரு இன்ஜினியரிடம் இப்படி ஆள் வருகிறான்னு சரி என்றார்கள். ஆனால் அவர்கள் போகவில்லை, அது ஒன்று. அடுத்தது, எப்பொழுது வந்தாலும் அவர் வந்து ஒரு எளிமையான ஒரு காட்சி கொடுப்பவர், விட்டுருங்க அவர்கிட்ட, ஒரு காட்சி கொடுப்பவர். அவரிடமிருந்து படிப்பதற்கு நிறைய இருந்தது. ஆண்டவன் அவருக்குள்ள அவரை அழைத்து கொண்டார், இல்லை என்றால் அவரை இன்னும் நிறைய பழகி இருக்கலாம், படித்திருக்கலாம். வைகோவை பற்றி என்னிடம் பேசும் பொழுது எல்லாம் அவர் கூறுவார், எனக்கு தெரியாத பல விஷயங்கள் என் தந்தையை பற்றி வைகோ கூறுகிறாரே என்பார். அதுதான் வைகோ, நல்லது எங்கு இருந்தாலும் தேடி பிடித்து கொண்டு வருவார். அது உண்மையிலேயே அவர் பேசும் பொழுது எனக்கு கண்ணீர் வருகிறது என்று கூறினார். வைகோ அவருடைய தந்தையாரை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவர் கண்ணீர் வந்ததாம். இதேபோல் எனக்கு முன்பு இதற்கு முன் நடந்தது எப்படி என்றால், கப்பலோட்டிய தமிழன் என்று ஒரு சினிமா பார்த்தேன், அதை பார்க்க வேண்டும் என்று பல முறை விரும்பினேன், அதற்காக பல முறை தியேட்டருக்கு சென்றிருக்கிறேன். முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரை கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேனே தவிர நான் இந்த படத்தை முழுமையாக பார்த்தவனே இல்லை என்றார். நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று, செய்யுங்கள் என்று கூறினார். ஒரு முறை அவரிடம் கேட்கும் பொழுது, ஐயா அந்த கப்பலோட்டியன் படத்தில் அடே பையா, அப்பாவிற்கு தொழிற்சங்கத்திற்கு பணம் தேவைப்படுகிறது, உன் நகைகளை தருவாயா என்று கேட்பாயே, அந்த இடங்களில் பூரா எனக்கு வைகோ நினைவிற்கு வருவார் என்று நான் கூறினேன். கூறிவிட்டு கூறினேன், அந்த பையன் நீங்கள் தானா என்று கூறினேன். எப்பொழுதுமே அவர் கண்டிப்பிற்கு பெயர் போனவர் வாலேஸ்வரன். உடனடியாக முகத்தை ஒரு மாதிரி வைத்து கொண்டு என்னிடம், நீங்கள் வரலாறை சரியாக படிக்கவில்லை என்று கூறினார். உண்மையிலே நான் படிக்கலை, கப்பலோட்டி தமிழ் சினிமா தான் நான் பார்த்துருக்கேன், அதான் கேட்க அப்படின்னேன்.
நான் வந்து என் தந்தை சிறையிலிருந்து வந்ததற்கு பின்னர் பிறந்தவன். ஆக நான் தங்கத்தை கண்ணால் பார்த்ததே இல்லை, வறுமையில் தான் நான் வாழ்ந்தேன் என்றார்கள். வறுமையில் அவர் வாழ்ந்து எந்த பலனும் சர்க்காரிடம் எதிர்பாராது, அவருடைய கல்வி, அவர் கோல்டு மெடல் வாங்கி இதெல்லாம் நான் கூறுவதை விட எனது பொதுச் செயலாளர்கள் தான் அருமையாக கூற முடியும். வரவேற்பில் என் ஜோலி எல்லோரையும் வர சொல்வதுதான். வாலேஸ்வரனையும் வாவுசியும் பற்றி பேசுவதற்கு பெரியொரு நாள் நேரம் கிடைக்கிறதோ இல்லை என்பதற்காக கூடுதல் டைம் எடுத்துக்கொண்டேன். பொறுத்தருள வேண்டும். ஒரே ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கை என்னவென்றால், சரித்திரத்தை நான் சரிவர படிக்கவில்லை என்று கூறினார், இருந்து அது உண்மையாகவே இருந்துவிட்டு போகட்டும். நான் படித்த சரித்திரப்படி ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட்டது தான் தமிழ் இந்தியாவை அடிமைப்படுத்துகிறார்கள். ஆங்கில ஆட்சியை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் தென் தமிழகத்தில் திலகரின் சீடராயிருந்த வஉசி அவர்கள் முதல் குரல் கொடுத்து, அவர் சுதந்திர இந்தியாவிற்காக குரல் கொடுத்து சுதந்திர போராட்டத்தை தீயிடுத அளவிற்கு அவர் சிறப்பாக செயல்பட்டார். இந்த சரித்திரங்கள் நமக்குள் இருந்தாலும் பெருமைகளை பறைசாற்றுகின்ற விதத்தில் டெல்லியில் சரியான முறையில் அல்லது இது ஏற்படவில்லை என்பது எங்களுடைய மனக்குறை. தயை கூர்ந்து எவ்வளவோ அரும்பெரும் அரிய சாதனைகள் புரிந்த நீங்கள் டெல்லியில் பாராளுமன்ற வளாகத்தில் அவருடைய முழு உருவ வெண்கல சிலையை நிறுவிட சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய தமிழன், கப்பலோட்டிய தமிழன் என்று அவருடைய சிலையை வைத்து நீங்களே திறந்து வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். செய்து முடிப்பீர்கள். தமிழ்நாட்டில் நிறைய இதை பாரு அரிய பணிகளை கூறி செய்திருக்கிற நீங்கள் வஉசிக்காக இதை செய்ய வேண்டும் என்று கேட்டு நன்றி உரை கூற இருக்கின்ற திவானையும் மனதார வரவேற்று கூடியுள்ள உங்களை எல்லோரையும் நான் நல்ல வரவேற்கின்றேன். அடுத்து இங்கு வருகை புரிந்த லட்சுமண பிள்ளை அவர்கள், புளியரை ராஜா அவர்கள், ஸ்ரீ கணேஷ்குமார் அவர்கள், ராஜமுருகன் அவர்கள், சைவநெறி காந்தி அவர்கள், சங்கரநாராயணன் அவர்கள், குரு உலகநாதன் அவர்கள், மாணிக்க வாசகம் பிள்ளை அவர்கள், பந்தல் என் ராஜா பிள்ளை அவர்கள் அனைவரையும் தாழ்பணிந்து வணங்கி, இந்த மழை நேரத்திலும் இவ்வளவு நேரம் பொறுமை காத்து நீங்கள் இருந்து வரவேற்க உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய வருகைக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான ஒரு உரையினை, அருமையான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெருமையினை நாம் அனைவரும் பெறுவோம் என்று கூறி மீண்டும் ஒருவரை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையை தொடர்ந்து திருநெல்வேலி சீமை சரித்திரத்தில் என்றென்றும் அழியாத பொன்னேடாய் பதிவாகின்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு இப்போது. நெல்லை சீமையை கிளர்ச்சி காடாக்கிய பெரும் புரட்சியாளர் வஉசி அவர்களின் மைந்தர் வஉசி வாலேஸ்வரன் என்ற தலைப்பில் வரலாற்று ஆய்வாளர் திவான் அவர்கள் எழுதிய நூலினை தலைவர் வைகோ அவர்கள் வெளியிடுகிறார்கள். வஉசியின் பெயர்த்தி வஉசி வாலேஸ்வரன் அவர்களின் அருமை திருமகள் பெருமாட்டி மரகத மீனாட்சி ராஜா அவர்கள் பெற்று பெருமை சேர்க்கிறார்கள். இரண்டாவது நூல் வஉசியும் சைவ சமயமும் என்கிற காண கிடையாத பொக்கிசமாக திவான் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கின்ற நூலினை தலை சிறந்த வரவேற்புரை ஆற்றிய குளத்தூர் இளைய அரசர் கழகத்தின் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் அண்ணாச்சி சிஏஆர் குட்டி என்ற சண்முக சிதம்பரம் அவர்கள் வெளியிட பெருமதிப்பிற்குரிய வஉசி வாலேஸ்வரன் அவர்களின் அருமை மருமகன், வங்கி பணிகளில் மூத்த அதிகாரியாக பணியாற்றும் ஐயா ராஜா அவர்கள் பெற்றுக்கொண்டு பெருமை சேர்க்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற அண்ணன் சரவணன், அண்ணன் டாக்டர் சதன் திருமலைக்குமார், அண்ணன் கே எம் ஏ நிஜாம் மற்றும் வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் முன்னணி தலகர்த்தர்கள் அனைவர் சார்பிலும் நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து கழக வரலாற்றில் பொன்னேடாய் பதிவு செய்திருக்கின்ற திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பெருமாள் அவர்கள் தலைமை உரையாற்றுகிறார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தியாக செம்மல்
வாவுசி சிதம்பரனார் அவர்களின் 144வது பிறந்த நாள் விழாவும் வாவுசி வாளேஸ்வரன் நூலி வெளியீடு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உலகெங்கும் வாழுகின்ற ஒப்பற்ற தலைவர் தமிழ் சங்கநாதம் மக்கள் தலைவர் புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று நடத்திருக்கின்ற புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பா சரண் அவர்களே, அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர் டாக்டர் அண்ணன் சதன் திருமலைக்குமார் அவர்களே, அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் மாமா கே எம் ஏ நிஜாம் அவர்களே, எனக்கு முன்னாலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நான் என்றும் மதிக்கப்படுகின்ற அண்ணாச்சி சிஏஆர் குட்டி அண்ணாச்சி அவர்களே, எனக்கு முன்னாலே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற மாநில மாணவர்களினுடைய செயலாளர் மரியாதை கோரிய அண்ணன் திமு ராஜேந்திரன் அவர்களே, வாளேஸ்வரன் நூலை தலைவர் வைகோ மூலம் பெற இருக்கின்ற பாவிசினுடைய பேத்தியும் வாளேஸ்வரனுடைய புதல்வியுமான மரகத மீனாட்சி ராஜா அவர்களே, வாளேஸ்வரன் புத்தகத்தை எழுதி வெளியிட இருக்கின்ற நன்றியுரை ஆற்றுகின்ற வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய மாமா திவான் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கிற கழக நிர்வாகிகளே, வாவசி மன்ற உறுப்பினர்களே, மற்றும் பல அமைப்புகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் நெல்லை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் நான் முதல்கள நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வாவிசினுடைய நிகழ்ச்சியை எனக்கு நடத்த வாய்ப்பு கொடுத்ததற்கு தலைவர் வைகோ அவர்களுக்கு நான் முதலில் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு வீர பாண்டி கட்டபொம்மனாக இருந்தாலும் சரி, வாஞ்சிநாதனாக இருந்தாலும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக இருந்தாலும் சரி, வஉசியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வீர வரலாற்றை இதுபோன்ற நிகழ்ச்சி நடத்துகின்ற ஒரே தலைவர் வைகோ என்பதற்கு இந்த நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியும் ஒரு சாட்சி. வஉசியை பற்றி நான் நிறைய விவரங்களை எனக்கு தெரியாது. அவரை பொதுவாக எல்லோரிடமும் எப்படி பழகியிருக்கிறார்கள் என்றால், செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்றுதான் ஒரு பட்டத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் நிறைய செய்திருக்கிறார் என்பதற்கு இன்றைக்கு அவருடைய பேத்தியை நான் அறிமுகம் செய்து கொள்ள, நானும் ராஜேந்திரனும் அறிமுகம் செய்து கொண்டு போது நான் கேட்டேன், நீங்கள் வாவுசி அவர்களை நீங்கள் நேரிலே பார்த்தீர்களா என்று கேட்டேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள், என் தந்தையரே 8 வயசாக இருக்கும் போதே என் தாத்தா இறந்து விட்டார், நான் எப்படி பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வாவுசி வாழ்ந்ததை பற்றி எதையாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அப்போ அவன் நிறைய இருக்கு, அவங்க எல்லாரும் இப்படி செக்கெழுத்து செம்மல் கப்பல் ஒட்டிய தமிழ்லாம் சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், அவர் வழக்கறிஞராக கோயில்பட்டியில வீதியில் அவர் வழக்கறிஞராக வாதாடும் பொழுது அவர் எதுல போனாருன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, குதிரை வில்லு வண்டியில போனாரு, அந்த வில்லு வண்டியும் வாடகை வண்டி கிடையாது, வில்லு வண்டியை சொந்தமா எடுத்து அந்த வில்லு வண்டி ஓட்டுறவனுக்கு வாடகைக்கே கழிச்சுக்கிட்டாராம். அப்படி ஒரு புகழ்பெற்ற அந்த வாவுசியனுடைய புகழ் என்றைக்கு ஓங்கி நிற்க வேண்டும் என கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுகிறேன். அதுபோக எழுத்தாளர் திவாம் மாமா அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அவர் சீரும் சிறப்புமாக இருந்து அவர் எழுதியதற்கு வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை போராட்ட வீரராக, தொழிற்சங்க உரிமை போர் முரசமாக, தமிழ் இலக்கிய செம்மலாக, தென்னகத்திற்கு ஈடற்ற பெருமை சேர்த்த பெருமகன் வாவுசி அவர்களின் பெயர்த்தி, வாவுசி வாளேஸ்வரன் அவர்களின் அருமை திருமகள், பிரெஞ்சு மொழியிலும் பாண்டித்தியம் பெற்ற பெருமாட்டி, நூலினை பெற்று பெருமை சேர்க்க எங்கள் அழைப்பேற்று வருகை தந்த அம்மா மரகத மீனாட்சி ராஜா அவர்களின் மதிப்புரை இப்போது. தாய் நாட்டுக்கு முதல் வணக்கம். இங்குள்ளோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். வாளேஸ்வரன் எங்கள் அப்பா, அவங்கள பற்றி புஸ்தகம் வெளியிட்டதுக்காக வைகோ ஐயாவுக்கும் திவான் ஐயாவுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அப்பாவுக்கு அஞ்சல் செலுத்த வந்தப்போ சொன்னாங்க, வைகோ ஐயா புஸ்தகம் வெளியிட போகிறோம்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வெளியிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. 10 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிடும்போது கூட, நான் பிறந்தநாள் விழாவுக்கு தான் கூப்பிட்றாங்க, வாவுசியை பற்றி தான் ஏதோ புஸ்தகம் எழுதியிருக்காங்கன்னு நினச்சேன் நான்.
இங்க வந்த பிறகு காலையில தான் தெரியும் அப்பா பத்தி புத்தகம் எழுதியிருக்காங்கன்னு. எனக்கு இதுக்கான ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்பாவோட 8 வயசுலயே தாத்தா இறந்துட்டாங்க. அப்பா தாத்தாவை பத்தி சொல்லுங்கப்பான்னு கேட்டா அப்பா சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்பா தான் கடைசி பையன், அதனால அப்பா தான் தாத்தாவோட மாடியில தூங்குவாங்களாம், ஒரு கட்டியில் கொசு வலை. ஆனா ராத்திரி அப்பா தூங்க போகும்போதும் தாத்தா வந்து பெட்ரூமாக்ஸ் லைட் வச்சு ஏதோ எழுதிட்டோ படிச்சுட்டோ தான் இருப்பாங்களாம். காலையில எழுந்திருக்கும் போதும் அவங்க அதே தான் செய்துட்டு இருப்பாங்களாம். எப்ப தூங்குவாங்கன்னே தெரியாது அவங்களுக்கு. தினம் சாயங்காலம் தாத்தா திருக்குறள் வகுப்பு நடத்துவாங்களாம், யார் வேணா படிக்கலாம். அவங்களுக்கு வந்து சாயங்காலம் சுண்டலும் உண்டான். இவங்க வந்து சர்க்கரை இருக்கிறதுனால கேப்ப புட்டு அல்லது கேப்ப களி தான் சாப்பிடுவாங்க சாயங்காலம். வீடு பெரிய வீடா, முன்பக்கம் உள்ள பகுதியில் எப்பவுமே அக்கம் பார்க்குற கிராமத்தில் உள்ள உறவுக்கார பையங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்களாம், கல்லூரி படிப்போ அல்லது பள்ளி படிப்போ. அவங்களுக்கு சமைச்சு போகிறதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்களாம். சாயங்காலம் கோர்ட்லேருந்து வந்தவுடனே அவங்க மாடு வளர்த்தாங்களாம், அந்த மாடை போய் பார்த்து அது கூட தடை கொடுத்துட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்களாம். அப்புறம் பெரிய வீடுங்கிறதுனால தோட்டத்தில் இருக்க புல்லெல்லாம் இந்த 4 பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்க, எங்கள் 2 அத்தை எங்கள் அப்பா பெரியப்பா, இவங்களெல்லாம் புல்லு கிட்ட அறுத்து வைக்க சொல்லுவாங்களாம். ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாரும் அறுத்து கட்டி வச்சுருவாங்களாம். யாருக்கு நிறையா கட்டி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தாத்தா காலனாக தருவாங்களாம். அப்பா சின்ன பிள்ளை கொஞ்சம் கட்னா அறுக்க முடியணுன்னா அங்கே இருக்கிற இரும்பு கம்பியெல்லாம் தூக்கி அந்த கட்டுக்குள்ளே சொல்லி வச்சுருவாங்களாம். தாத்தா அதை தூக்கி பார்த்துட்டு அப்பாவுக்கு வீட்டு பேர் பாலையா, பாலையா தான் நிறையா புல்லு வறுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு அந்த காலனாக கொடுத்துருவாங்களாம். அதே மாதிரி ஆளுக்கு ஒரு பாத்தி கொடுத்துருவாங்களாம், விவசாயம் பண்ணுங்கன்னு. எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்களாம். கத்திரிக்காயெல்லாம் போட்டிருக்கும் போது அப்பா வந்து எல்லா கத்திரிக்காயும் பறித்து அவங்க செடியிலே சொறி வச்சுருவாங்களாம். தாத்தா வந்து இப்படியே தடவிட்டு பாலையாவோட பாத்தியில் தான் கத்திரிக்காய் தொட்டவுடனே உதிருதுன்னு அப்பமும் அப்பாவுக்கு காலனாக கொடுத்துருவாங்களாம். அப்பா வந்து தாத்தா இறந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான், அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி வரலமே அவங்க வக்கீல் தொழில் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த கடைசி 3 மாதம்தான் அவங்க வக்கீல் தொழிலுக்கு போக முடியல அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு. அப்போ எப்படி போவாங்கன்னு கேட்டப்ப தான் ஒரு குதிரை வண்டி, ஒரு குதிரைக்காரருக்கு ஒரு குதிரை வண்டியும் குதிரையும் வாங்கி கொடுத்து அதில் போயிட்டு வருவாங்களாம். அந்த குதிரை வண்டிக்காரர் வந்து இவங்களை கொண்டு போய் விட்டு வர்ற நேரத்தை தவிர மற்ற நேரம் அந்த குதிரை வண்டியை வச்சு பழச்சிக்கலாமா, அப்படி எல்லா சமயத்துலையும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே தான் இருந்திருக்காங்க. அப்புறம் ரொம்ப உடம்பு செல்லாம் போனவுடனே ஒரு நைட்டு வந்து எல்லாரும் சின்ன பிள்ளையெல்லாம் மாடியில் போய் தூங்குங்கன்னு சொல்லிடுறாங்க. காலைல எழுந்திரிச்சு வந்து பார்த்தா தாத்தா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வசதி குறைச்சல், அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி ஒரு சின்ன வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 அத்தை கல்யாணம் பண்ணணும், அப்பா பெரியப்பாலாம் 8 வயசு 11 வயசு சின்ன சின்ன பசங்க. அப்பையிலேருந்தே 7 மாதம் வருமா தான். ஆனால் அப்பா வந்து ஒரு நாள் கூட எங்கள் அப்பா எனக்கு படிக்கிறதுக்கு பணம் வச்சுட்டு போனதில்லை, கல்லூரி படிப்பெல்லாம் என்னால் படிக்க முடியல பணம் இல்லாதனாலன்னு சொன்னதே கிடையாது. அவங்க படித்த படிப்பில் அவங்க தங்க மெடல் தான் வாங்கினாங்க. அப்புறமா அவங்க போய் கல்லூரியிலையும் சேர்ந்துருக்காங்க, ஆனால் பண வசதி இல்லாதனால அவங்க படிப்பை தொடர முடியல. அவங்க வந்து அந்த துறையிலையும் துறை தேர்வெல்லாம் எழுதி கடினமாக உழைச்சி முன்னேறி ரிட்டையர் ஆகும்போது அவங்க டிப்டி கமிஷனர் ஆஃப் லேபராக தான் ரிட்டையர் ஆனாங்க. அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு மேலே அவ்வளோ மரியாதை, அவங்க அப்பா பற்றி பேசும்போது அவங்களுக்கு கண்ணே கலங்கிடும். அவங்க சொல்லுவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டது அவங்க நாட்டுக்காக தான், நான் வந்து அந்த தியாகத்தை வச்சு எந்த சலுகையும் வாங்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவேன் இல்லையே, அதை நான் தியாகத்தை போய் யார்கிட்டையும் நான் சலுகை கேட்டேன்னா அதை விலைக்கு விற்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எனக்கு ஒரு அண்ணன் சிவா சிதம்பரம் மதுரையில் இருக்காரு, ஒரு தம்பி சிவா செல்வராமன் சென்னையில் இருக்காரு. நாங்கள் 3 பேரும் அதனால் அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால இதுவரெல்லாம் நாங்கள் யார்கிட்டையும் போய் எந்த சலுகையுமே கேட்டதே இல்லை, நாங்கள் இனிமேல் கேட்கவும் மாட்டோம். அப்பா வந்து வேலையை பார்க்குற இடத்துலையும் ரொம்ப திறமை, கண்டிப்பு, நேர்மை, தொழிலாளர் துறையில் தான் இருந்தாங்க. கடைக்கெல்லாம் போனாங்கன்னா தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க, தண்ணியும் சாப்பாடும் எடுத்துகிட்டே போயிடுவாங்க.
அப்பாவோட வேலை பார்க்குறவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, அப்பா மாதிரி திறமையாக இருக்க முடியாது, அப்பா மாதிரி நேர்மையாக இருக்க முடியாது, அவ்வளோ கண்டிப்பாகவும் இருக்க முடியாதுன்னு. அப்படி தான் வாழ்ந்தாங்க அப்பா. நல்ல சுறுசுறுப்பு. ஜூலை மாதம் இறந்து போகிறாங்க, ஏப்ரல் மாதமெல்லாம் அவ்வளோ கரெக்டாக கணக்கு எழுதி வச்சுருக்காங்க எல்லா கணக்கும். எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, எல்லாரையும் சமமாக தான் நடத்துவாங்க. அவங்க பெரிய உத்தியோகஸ்தாங்க, எல்லா பெரிய உத்தியோகம் பார்க்குறவங்களும் அப்பாவோட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் வந்து சாதாரணமானவங்களும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பேப்பர் கார்ட்டையும் காலையில் எழுந்திரிச்சோடனே குட் மார்னிங் சொல்லி அவர்கிட்ட பேசி தான் அனுப்புவாங்க. அவர் லேட்டாக பேப்பர் கொண்டு வந்தால் அவர்கிட்ட சொல்லுவாங்க, என்னங்க உங்களுக்கு ரொம்ப திறமை, நாளைக்கு பேப்பரை இன்றைக்கே கொண்டு வந்துட்டீங்களே அப்படிம்பாங்க. அதுமாரி பால்காரர் ஒருத்தர் இருப்பார், அவர் தண்ணி பால் கொண்டு வருவார். நாங்கள் கும்பகோணத்தில் இருக்கும்போது வரும்போதே காவேரி சௌக்கியமானு தான் கேட்பாங்க. அவர் பால்காரர் வந்தவொடனே அவர் எல்லாத்தையும் அன்பாக பேசுவாங்க. யார் வந்தாலும் ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும், கையிலையும் ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது புஸ்தகம், சின்ன பிள்ளைங்கனா சாக்லேட்டு, இல்லாட்டினா மீனாட்சி அம்மன் சிலை வாங்கி வச்சுருப்பாங்க, அதை கொடுப்பாங்க. யாருக்குனாலும் ஏதாவது கொடுத்து தான் அனுப்பணும்னு நினைப்பாங்க. அப்பா ஒரு வாவுசிக்கு மகனாக இருக்கிறதுல பெருமையாக இருக்கிற மாதிரியே எச்சரிக்கையாக இருப்பாங்க. நம்மளால் அவருக்கு பெருமை தான் வரணும், நம்மளால் அவருக்கு வந்து எந்த விதமான இந்த பேரும் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கடைசியெல்லாம் அப்பா அப்படியே வாழ்ந்துட்டாங்க. அவருக்கு பொண்ணாக இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்காக புஸ்தகம் வெளியிட்ட வைகோ ஐயாவுக்கும் திவானாயாவுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிற வணக்கம். அம்மா அவர்களையும் அவர்களுடைய கணவர் அவர்களையும் அண்ணன் பெருமாள் அவர்களும் நானும் காலையில் நெல்லை துரித ரயிலே வந்த அவர்களை வரவேற்று அழைத்து செல்வதற்காக சென்று அழைத்து வந்தோம். அப்போது அம்மா கேட்டார்கள், தலைவர் வைகோ அவர்கள் இந்த நூலினை பெற்றுக்கொள்வதற்கு என்னை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள், நான் இது போன்ற பொது விழாக்களுக்கு வந்ததில்லையே என்று அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவ்வாறே அவர்களுடைய கணவர் ஐயா ராஜா அவர்களும் கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், இத்தனை தியாகம் செய்த குடும்பத்தின் வாரிசான உங்களை தலைவர் தேர்ந்தெடுத்ததில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும், அப்படித்தானே தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொன்னேன். இல்லை ஐயா, வைகோ அவர்கள் நினைத்தால் எத்தனையோ பெரியவர்களை அழைத்து வந்து கூட இந்த நூலை பெற சொல்லலாம், நான் அவர்கள் கவனத்தில் இதற்கு முன்பு எப்போதும் இருந்ததில்லையே, எப்படி என்னை அழைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் என்று தெரியவில்லையே என்று சொன்னார்கள். ஒருவேளை உங்களை எங்கள் தலைவர் வைகோ அறிந்திருப்பார் என்று சொன்னேன். உடனே அம்மா சொன்னார்கள், ஆம், என் தந்தையார் இறந்த அஞ்சலிக்கு வந்தபோது, மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய போது தலைவர் வைகோ அவர்கள் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு என் தந்தையார் குறித்தும் தாத்தா வாபூசி குறித்தும் வெளியே தெரியாத வராத செய்திகளை கூறினேன். அந்த 5 நிமிட நேரத்தில் நான் பேசியதை தலைவர் வைகோ அவர்கள் உள்வாங்கி இதுவரை நான் இதை அறிந்திருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். 5 நிமிடத்தில் தந்தை வாலேஸ்வரன் அவர்களுடைய திருவுடலுக்கு மாலை அணிவித்து விட்டு தலைவர் வைகோ என்னிடம் கேட்டு சென்றது அவர்கள் நினைவில் இருந்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். இதுதான் வைகோ அவர்கள். நான் சொன்னேன், என்னை எப்படி அழைத்தார்கள் என்று கேட்டபோது சொன்னோம், இந்த அழைப்பதிலில் இருக்கின்ற ஒரு புள்ளியானாலும் ஒரு கோடானாலும் அதில் இருக்கின்ற எழுத்து அளவானாலும் தலைவர் வைகோ அவர்களிடம் தணிக்கை செய்யப்பட்டு அவர்கள் வழங்குகிற அந்த ஆணைப்படிதான் இருக்கும் என்பதால் தலைவர்தான் உங்களை அண்ணாச்சி குட்டி அவர்கள் மூலமாக அழைக்க பணித்தார்கள் என்று கூறினேன் என்பதை இந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன். அடுத்து அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர், காண கிடையாத பொக்கிசமாக பொருணை ஆற்றங்கரைக்கு கிடைத்த நடமாடும் என்சைக்ளோபீடியா என்று எங்கள் தலைவர் வைகோ மெச்சி போற்றி கொண்டாடுகிற பாசமிகு அண்ணன் வரலாற்று ஆய்வாளர், எவனுடைய வரலாறெல்லாம் தியாகம் செய்த தமிழர்களின் வரலாறு இருட்டடிப்பு செய்யப்படுகிறதோ அந்த வரலாற்றை தலைவர் வைகோ அவர்களின் நிழலில் நின்று வெளிக்கொண்டு வருவதற்கு அஞ்சாமல் எழுதுகோலை தீட்டுகிற எங்கள் பாசப்பிறவி சே திவான் அவர்களின் நன்றி உரை. ஆன்றோர் அவையோர் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். காலத்தின் அருமை கருதி ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லுகிறேன். வாவுசி கப்பல் கம்பெனி ஆரம்பித்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட அந்த அக்டோபர் 16 அந்த கப்ப 1906 அதே நினைவு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வெள்ளையர்கள் தாக்கியதும்
1799 செப்டம்பர் 5 அதுக்கு போட்டேன். அது அது ஒரு செய்தி ஒற்றுமை வாவுசிக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும். வா இப்போ இந்த நூல்கள்லாம் எதுக்கு வெளியிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் அதான். இப்போ இப்போ பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு வாவுசியின் வாழ்க்கை ஒரு பார்வை. இதுக்கு வெளியிட்டதற்கு கோல்டு இந்த இது வெள்ளி மெடல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் மூணாவது பக்கத்தில் உள்ள ஒரு செய்தியை மட்டும் ஒரு புக்கில் ஒரு சாம்பிள் சொல்லிவிட்டு நான் முடிச்சிருவேன், உரையை முடிச்சிருவேன். அதை நீங்கள் நீங்கள் கேட்டுக்கிறீங்க, நீங்கள் தான் உங்களுக்கு தான் உங்களுக்காக தான் சொல்கிறேன். மூணாவது பக்கத்தில் எழுதியிருக்கான் பாருங்கள். ஒரு பேராசிரியர் முறைவர் பட்டம் பெற்றவர் பல்கலைக்கழக பதிப்புத்துறை வெளியிட்டிருக்கு புத்தகம். நான் இது இப்போ நாங்களாக எங்களை மாதிரி ஆட்கள் கூட வெளியிடுற பேராசிரியர் கிடையாது. இது பாருங்கள் மீனாட்சி அம்மையை வாவுசி மறுமணம் செய்து கொண்டார். ரைட். மீனாட்சி அம்மைக்கு ஐவர் ஆண் மக்கள் சுப்பிரமணியம், குமாரசாமி, முத்துசாமி, மீனாட்சி சுந்தரம், வாலேஸ்வரன். சுப்பிரமணியம், குமாரசாமி, முத்துசாமி, மீனாட்சி சுந்தரம், வாலேஸ்வரன் மற்றும் வள்ளியம்மை, மாலையம்மை ஆகிய ரெண்டு பெண் மக்கள். என்ன பாருங்க ஐயா, இது பல்கலைக்கழக பதிப்புத்துறை வெளியிட்ட புத்தகம். வாவுசிக்கு 4 ஆண் மக்கள், உலகநாதன், ஆறுமுகம், அடுத்தல நானாம்பிகை என்ற ஞானவல்லி, வேதவல்லி, ஆனந்தவல்லி, மரகதவல்லி, வாவுசி சுப்பிரமணியன், அதுக்கடுத்தால வாவுசி வாலேஸ்வரன். ஒவ்வொரு பேருக்கு முன்னாலே ஒரு சரித்திரம் இருக்குது. அதை அதை சொல்லது சொல்றதுக்கு வாய் சில அவ்வளவு அவ்வளவு இருக்குது. இதில் இந்த நூலில் ஐயா அவர்களுடைய வழக்கறிஞர் தொழிலை பற்றி அந்த ஒரு ரேகை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். வாவுசிக்கு பன்மையர் 20 நூல் எழுதியிருக்கேன். இன்னும் 5 நூல் எழுத வேண்டியிருக்குது. ஒரு அந்த காலத்தில் ஒரு மஞ்சள் பிசாசுன்னு ஒரு நாவல் படிச்சிருக்கேன். அது ரஷ்யா அந்த காலத்தில் ரஷ்ய வெளியீடுகள் வரும். அதில் வந்து அந்த தங்கம் எடுக்க போகிறதுக்கு பூமிக்கு அடியில் ஆலய அந்த லேண்டரில் கீழே இறக்கும். 2000 அடி, 3000 அடி, 4000 அடிக்கு கீழே போனால் மஞ்சள் கோடு அப்படி அது அதில் தான் செதுக்கித்தான் அதை தான் தங்கமாக்கி வரும். காலையில் 9 மணிக்கு போவான், சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ஆள் வரலன்னு வைங்க 6 மணிக்கு கதவை போட்டிடுவான். அந்த வீட்டுக்கு 10,000, 5,000 போயிடும் ஆள் க்ளோஸ். அந்த மஞ்சள் பிசாசா அந்த தங்கத்துக்கு அவன் எழுதினா இது அப்படி அப்படி ரோடு அப்படி போட்டிருப்பான் ரேகை. அது மாதிரி நான் அந்த வாவுசியுடைய வழக்கறிஞர்கள் தொழிலுடைய ரேகையை மட்டும் தான் அந்த நூலில் சொல்லியிருக்கேன். சொல்லி ஐயா எங்கள் தலைவர் அவர்களை பேசுவதற்கு வலியுறுத்த அமைகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் எழுத்து புலிதான். இருட்டடிப்பு செய்யப்பட்ட தமிழர் வீரத்தை, சீரழிந்து போன தமிழர் பண்பாட்டை மீட்க போராடும் தமிழினத்தின் செம்மாந்த கையிருப்பு, 6 கண்டங்களில் 100 நாடுகளில் வாழ்கின்ற 10 கோடி தமிழர்களின் வாழ்வுரிமை போராளி, திசைகளை வெல்ல பிறந்த தாமிரபரணி சூறாவளி தலைவர் வைகோ அவர்களின் எழுச்சி உரை இப்போது. இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதந்திரு இரண்டும் மாறி பழி மிகுந்தெளிவுற்றாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிறேனே என்ற மகாகவிஞன் பாரதியின் பாட்டு வரிகளுக்கு பாட்டுடை நாயகனான கப்பலோட்டிய தமிழன் தியாக செம்மல் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 144வது பிறந்த நாள் விழா, வ.உ.சி. வாலேஸ்வரன் நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் பெருமாள் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து புகழ் சேர்த்திருக்கின்ற மாமனிதர் வ.உ.சி. வாலேஸ்வரனார் அவர்களினுடைய அருமை புதல்வி திருமதி மரகத மீனாட்சி ராஜா அவர்களே, வாலேஸ்வரன் அவர்களினுடைய அருமை மருமகன் மதிப்புக்குரிய ராஜா அவர்களே, வ.உ.சி. வாலேஸ்வரன் என்கின்ற இந்த தியாக வாழ்வினை குறித்த நூலை படைத்திருக்கின்ற, தமிழகத்தில் மறைக்கப்பட்ட சரித்திரங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு தலை சிறந்த வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான, சில மனிதர்களால் சிலர் புகழ் பெறுவார்கள், அதைப்போல திவான் அவர்களால் எனக்கும் புகழ் கிடைக்கிறது.
என்று நான் நெஞ்சார மெச்சுகின்ற ஏறத்தாழ 45 ஆண்டுகள் என்னோடு எல்லா காலங்களிலும் எனக்கு பெரும் துணையாகவும் ஒரு கருவூலமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நூலாசிரியர் திவான் அவர்களே, நிகழ்ச்சியில் தலைமை தாங்கியிருக்கின்ற மாவட்ட செயலாளரை போல முன்னிலை ஏற்றிருக்கின்ற நெல்லை புறநகர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் சரவணன் ஆர் உயிர் சகோதரர் சரவணன் அவர்களே, கழகத்தின் ஆட்சிமன்ற குழு உறுப்பினரும் நிலைகுலையாத நேர்மையாளனாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய என் அன்புமிக்க டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்களே, கழகத்தின் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினரும் விருந்தோம்பலுக்கு இலக்கணமாக திகழ்கிற கண்ணியமிக்க KMA நிஜாம் அவர்களே, தொகுத்து வழங்கும் அன்பு தம்பி திமு ராஜேந்திரன் அவர்களே, என் உயிரான நண்பர் குளத்தூர் ஜமீன்தார் ஆர் உயிர் சகோதரர் CAR குட்டி என்ற சண்முக சிதம்பரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இலக்கிய அணியினுடைய செயலாளர் எழுத்தாளர் மதுரா உள்ளிட்ட கழகத்தின் முன்னோடிகளே, அரசியல் இயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட செக்கிழுத்த செம்மலை மனதால் போற்றுகின்ற பெருமக்களே, என் அன்புக்குரிய பத்திரிகையாளர்களே, மதிப்புக்குரிய தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, சிரம்தாழ்ந்த வணக்கம். மிகுந்த மன நெகிழ்வோடும் இதயத்தில் ஒரு நிறைவான உணர்வோடும் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே என் உயிர் நண்பர் குட்டி அவர்கள் பல செய்திகளை சொன்னார்கள். இந்த அரங்கத்துக்கு வந்து நீண்ட பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. பார்வதி சேஷமகாலாக பெயர் பெற்றிருக்கக்கூடிய இந்த அரங்கம் புகழ் வாய்ந்த பார்வதி திரையரங்கமாக நான் படிக்கிற காலத்திலே இருந்தது. நான் சின்னஞ்சிறு வயதில் ஒரு 10 வயதில் நாகர்கோயில் புத்தேரி மருத்துவமனைக்கு என் தந்தையாரோடு நாங்கள் செல்லுகிற போது, இந்த வழியாக செல்கிற போது ரத்னா தியேட்டர் கண்ணுக்கு தென்பட்டது. அதில் அப்பொழுது வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தினுடைய அந்த காட்சியை கதாநாயகனாக நடிக்கிற காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் போட்டி நடனம், சபாஷ், சரியான போட்டி என்று PS வீரப்பா சொல்வாரே, வைஜெயந்தி பாலாவும் பத்மினியும் அந்த போட்டி நடனத்திலே பங்கேற்பார்களே, அந்த இரண்டு பேர் உருவமும் வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு அதை பார்த்துவிட்டு சினிமா பார்க்க ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் மிகுந்த கட்டுப்பாடு. வருடத்துக்கு ஒரு படம் எங்கள் பக்கத்து ஊரில் தியேட்டரில் பழைய ஜெகதல பிரதாபன், சிவகவி, ஹரிதாஸ் இந்த படங்கள், சந்திரலேகா, அபூர்வ சகோதரர்கள் இந்த மாதிரி படங்களை வில் வண்டியில் சென்று என் தந்தையார் கூட பார்த்திருக்கிறேன். எல்லையற்ற கட்டுப்பாடு காரணமாக நகரத்தில் வந்து அதெல்லாம் பார்க்க எனக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதை பார்த்து கொண்டு போகிற போது ஒரு ஏக்கமாக இருந்தது. அங்கே நெல்லை சந்திப்பிலே போய் நாங்கள் ஒரு விடுதியிலே சற்று நேரம் தங்கிய போது அண்ணாச்சி பழனிசாமி அவர்கள், எங்கள் குடும்பத்திற்கு ஒரு அரணாக இருந்தவர்கள், ஒரு கடையில் போய், லாலா கடையில் போய் 5 வகை பலகாரம் என்ற பெயர் சொல்லப்பட்ட ஒரு பலகாரத்தை வாங்கி கொண்டு வந்தார். அதில் 5 வகையான இனிப்புகள் இருந்தன.
எனக்கு அது தேவாமிர்தமாக இருந்தது. இது ஒரு 10 வயது பிராயத்தில். பின்னர் நான் கல்லூரியில் சேர்வதற்கு புனித சவேரியார் கல்லூரியிலே நான் புகுமுக வகுப்பில் 1960 ஜூன் மாதத்தில் வந்து நான் கல்லூரியில் சேர்ந்தேன். சிறிது நாட்கள் கழித்து பார்த்தால் சங்கரெட்டியார் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாங்குநேரி வட்டாரத்திலே புகழ்வாய்ந்த மனிதரான சங்கரெட்டியார் அவர்களினுடைய அருமை திருமகன் ராமகிருஷ்ணன் அவர்கள் ரத்னா தியேட்டருக்கும் அவரே உரிமையாளர். இந்த பார்வதி தியேட்டரையும் அவர்கள் அமைத்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்தோம். இந்த பார்வதி தியேட்டரில் திரைப்படம் பார்க்க வந்தபோது இது சற்று வித்தியாசமாக இருந்தது. இந்த முறையில் வேறு எந்த தியேட்டரும் அப்பொழுது அமைக்கப்படவில்லை. சென்ட்ரல் டாக்கீஸ் பின்னால் வந்தது சில ஆண்டுகள், ஒரு ஒரு 1962 அந்த வாக்கிலே வந்தது. இந்த கேலரி சிஸ்டம் அப்பொழுது எந்த தியேட்டரிலும் கிடையாது நம்முடைய தென்பகுதிகளிலே. இன்றைக்கும் அதே கேலரி சிஸ்டம், அந்த நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற முறை, படிப்படியாக உயரத்துக்கு கொண்டு போகின்ற இந்த முறையில் இந்த திரையரங்கம் அமைந்திருந்தது. நாங்கள் சவேரியார் கல்லூரி விடுதியில் இருந்தேன். எந்த நம்முடைய அருமை தங்கை இங்கே சொன்னார்களே, அவர்களது அன்பு தந்தையாரும் கப்பலோட்டிய தமிழரினுடைய கடைசி மகனுமாகிய 1928 ஜூன் 11 பிறந்த வாலேஸ்வரன் அவர்கள் பள்ளி இறுதி வகுப்பிலே தங்க மெடல் பெற்றார். தங்க மெடல் பெற்றவருக்கு பொருளாதார வசதி இல்லாதனால் கல்லூரியிலே தூத்துக்குடியிலே சேர்வதற்கு ஆண்கள் கல்லூரி இல்லை. அதனால் அவர்கள் பாளையங்கோட்டையில் இருக்கிற தூய சவேரியார் கல்லூரியிலே வந்து அவர்கள் சேர விரும்பிய போது கல்லூரியினுடைய பிரின்சிபல் ஃபாதர் செக்கூரா அவர்கள், அருள் தந்தை செக்கூரா அவர்கள் மதிப்பெண்களை பார்த்துவிட்டு, தங்க மெடல் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களை பார்த்துவிட்டு 2 மாதம் தாமதமான பின்னர், கல்லூரி தொடங்கி பல நாட்கள் ஆனதற்கு பின்னர் அரை சம்பளத்தில் அவர் கல்லூரியில் சேர்வதற்கு இடமளித்து கல்லூரியில் சேர்த்து கொண்டார். ஆனால் விடுதியிலே சேர்வதற்கு வசதி இல்லாததால் புதுப்பேட்டை தெருவிலே ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து வாலேஸ்வரன் அவர்கள் படிப்பை தொடங்கினார்கள். ஓரிரு மாதங்களுக்கு மேல் அவருக்கு பொருளாதார வசதி இல்லாததனால் செலவழிக்க முடியவில்லை, படிப்பை தொடர முடியவில்லை. நான் படிப்பை தொடர முடியவில்லை என்று கூறிய போது கல்லூரி முதல்வர் மிக மிக வருந்தி இருக்கிறார். அவர் ஒவ்வொரு துறையினுடைய தலைவரிடமும் போய், இந்த மாணவன் மிக புகழ் வாய்ந்த மாணவனாக வருவான் படிப்பிலே என்றெல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஆனால் பொருள் வசதி இல்லாத காரணத்தினாலே இன்று உலகம் தமிழர்கள் போற்றுகின்ற அந்த மாமனிதரனுடைய அருமை மகன் வெள்ளித்தட்டிலே சோறு சாப்பிட்டு கொண்டிருந்த செல்வ சிறப்போடு வாழ்ந்த சிதம்பரம் பிள்ளையினுடைய அருமை திருமகன் பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே படிப்பதற்கு பண வசதி இல்லாமல் படிப்பை துறந்துவிட்டு இருந்த பொழுது வரை அதுவரை வாங்கிய பாடப்புத்தகங்களில் அவர் பெயர் எழுதவில்லை. ஆகவே அந்த புத்தகங்களை குறைந்த விலையில் மற்ற மாணவர்களுக்கு விற்றுவிட்டு அவர் வேலை தேடி போய்விட்டார் என்பது திவான் இந்த வரலாற்று புத்தகத்திலே அவர் குறித்திருக்கின்றார். நான் எண்ணி பார்க்கிறேன், அதே புதுப்பேட்டை தெருவில் தான் நான் பிஏ படித்து முடித்துவிட்டு, சென்னை மாநில கல்லூரியிலே எம்ஏ படித்து முடித்துவிட்டு, சட்டக்கல்லூரியிலே பிஎல் படித்து முடித்துவிட்டு, நான் வழக்கறிஞராக திருநெல்வேலி நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக தொழில் செய்வதற்கு வந்தபோது, அப்பொழுது பிரக்கியாதி பெற்ற வழக்கறிஞராக அண்ணாச்சி ரத்னவேல் பாண்டியர் அவர்கள் இங்கே இருந்தார்கள். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முன்னணி தலைவராக இருந்தார்கள். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராகவும் ஆனார்கள். அவர்களிடத்திலே இருந்த 10 ஜூனியர் வக்கீல்களோடு நானும் ஒரு ஜூனியர் வக்கீலாக 1969 வந்து சேர்ந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் என் உயிர் நண்பர் குட்டி என்கிற சண்முக சுதந்திரத்தை, அதை போல சுத்தமல்லி சண்முக சுந்தரத்தை நான் சந்தித்தேன். அந்த காலத்தில் தான் ஜான்ஸ் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த திவான் மாணவர் திமுக பாசறையிலே காண நேர்ந்தது. அந்த நாட்களில் நான் இங்கே வந்து படிப்பை வழக்கறிஞர் தொழிலை தொடங்கும் போது என் உயிர் நண்பர் சீமச்சாமி அவர்கள் புதுப்பேட்டை தெருவிலே
தென் டேனியல் தாமஸ் அந்த புதுப்பட்ட தெருவுக்கு அடுத்த தெருவு இருக்கக்கூடிய டேனியல் தாமஸ் தெருவில் 10 என்னுடைய வீட்டு மாடி ஒரு அறையிலே இருந்தார். நானும் அங்குதான் தங்கினேன். அங்கிருந்து கொண்டுதான் நான் வழக்கறிஞர் தொழிலை தொடங்கினேன். மாவட்ட மாணவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் ஆனேன். அதே பகுதியில் தான் 2 காலம் வாலேஸ்வரன் இருந்திருக்கிறார். நான் படித்த சவேரியார் கல்லூரி தான் அந்த பெருமகனார் அந்த கல்லூரியிலே அவர் தொடக்க காலத்தில் ஒரு சில மாதங்கள் அந்த கல்லூரியிலே படிக்க சென்றிருக்கிறார். இந்த நிகழ்வு எனக்கு நினைவு வருவதற்கு காரணம் சவேரியார் கல்லூரியிலே மிகுந்த கட்டுப்பாடு. 6:30 விடுதிக்குள்ளே சென்றுவிட வேண்டும். 9 ரோல் கால் இருக்கும். சப்வார்டன் ரோல் கால் எடுப்பார். அறையில் இல்லாவிட்டால் குறித்து கொண்டு போய் காலையில் விளக்க கடிதம் வரும். வார்டரிடம் போய் விளக்கம் சொல்ல வேண்டும். இவ்வளவு கட்டுப்பாடுகள் இடத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேலே அவங்களுக்கு எங்களுக்கு ஃப்ரீ டே என்று சொல்லி சுதந்திரம் வழங்கப்படும். ஒரு அரை நாள் சுதந்திரம், ஒரே விசில், மாணவர்கள் மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். அரை நாள் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று சினிமாவுக்கு போகலாம், மாட்டணி ஷோவுக்கு போகலாம், 2:30 தியேட்டருக்கு போகலாம். அந்த படம் பார்த்து விட்டு 6:30 போய் சேர்ந்து விட வேண்டும். அப்படி இங்கே இருந்த தியேட்டர்களில் பாப்புலர் தியேட்டர், நாடோடி மன்னன் படம் அங்குதான் வெளியாகி 100 நாள் கொண்டாடப்பட்டது என்பதை நான் பின்னர் அறிந்தேன். அந்த பாப்புலர் தியேட்டரில் தான் நான் படிக்காத மதி படத்தையும் அரசலங்குமரி படத்தையும் நான் பார்த்தேன். இங்கே ராயல் டாக்கீஸ், அங்குதான் பாவமன்னிப்பு படத்தையும் விடிவெள்ளி படத்தையும் நான் பார்த்தேன். இங்குதான் ரத்னா தியேட்டர், இதில் தான் நடேஸ் ஆர்ட் பிக்சர்ஸ் மன்னாதி மன்னன் படத்தை, பாலும்பளமும் படத்தை என் கண்களிலே நீரை புளிய வைக்குமே படம் பார்க்க தொடங்கி முடிகின்ற வரையிலே அந்த உயிரான காவியம், அதற்கு ஈடான காவியம் இதுவரை தமிழ் திரையுலகிலே வந்ததுமில்லை, இனி வரப்போவதும் இல்லை, நடிகர் திலகத்தை போல் இன்னொரு நடிகர் நடிக்க போவதும் இல்லை என்ற புகழை பெற்று தந்த பாசபலர் படத்தையும் பாலும்பளமும் படத்தையும் நான் ரத்னா தியேட்டரில் தான் பார்த்தேன். இந்த திரையரங்கத்தில் நான் மறக்க முடியாத திரைப்படம் அதே ரத்னா தியேட்டரில் தான் மீண்ட சொர்க்கம் படம். அது படம் சரியாக ஓடாவிட்டாலும் அற்புதமான காதல் காவியம். கல்யாண பரிசுக்கு பிறகு ஸ்ரீதர் தயாரித்த படம் மீண்ட சொர்க்கம். இந்த தியேட்டரில், இந்த பார்வதி தியேட்டரில் நான் பார்த்த உயிர் காவியம் நெஞ்சில் ஓர் ஆலயம், ஸ்ரீதரின் சித்ராலயா பிலிம்ஸினுடைய நெஞ்சில் ஓர் ஆலயம். இங்குதான் தேவர் பிலிம்ஸ் அவர்கள் நீலமலை திருடனை எடுத்துவிட்டு அதில் ரஞ்சனை போட்டு நடிக்க வைத்துவிட்டு தொடக்கத்தில் MGR வைத்து தாய்க்கு பின் தாரம் எடுத்த சாண்டோ சின்னப்பத்தேவர் அவர்கள் யானைப்பாகன் ஒரு படத்தை எடுத்து இந்த பார்வதி தியேட்டரில் வெளியிட்டார்கள். முதல் முதலாக அந்த படத்துக்கு தான் நான் பார்வதி தியேட்டருக்கு வந்தேன். பின்னாட்களில் ஒரு 6 ஒரு படம் சாண்டோ சின்னப்பத்தேவர் MGR அவர்களை வைத்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு MGR அவர்களுக்கு திரையுலகிலே ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு ALS புரொடக்ஷன்ஸ் திருடாதே படம் தான் MGRக்கு மீண்டும் ஒரு திருப்பு முனையை கொடுத்தது. அந்த திரைப்படம் இந்த பார்வதி தியேட்டரில் தான் வெளியிடப்பட்டது. அதற்கு பின்னர் அவர் சாண்டோ சின்னப்பாத்தவர் எடுத்த தாய் சொல்லை தட்டாதே, வரிசையாக தாய்க்கு தலைமகன் என்று சொல்லி நிறைய படங்கள், தர்மம் தலைகாக்கும் நிறைய படங்கள் எடுத்தார்கள். ஆனால் இந்த தியேட்டரில் நெஞ்சில் ஓர் ஆலயம் பார்த்த பிறகு 63 ஆலயமணி, PSV பிக்சர்ஸ் நடித்த ஆலயமணி, நடிகர் திலகத்தின் அற்புதமான படங்களில் ஒன்றாகிய ஆலயமணி இந்த பார்வதி தியேட்டரிலே வெளியானது. 1964 ஜனவரியில் தைப்பொங்கலுக்கு கர்ணன் திரைப்படமும் வேட்டைக்காரன் திரைப்படமும் வெளியாயின. கர்ணன் நடிகர் திலகத்தின் படம், வேட்டைக்காரன் MGRின் படம். பந்துலு அவர்கள் கப்பலோட்டிய தமிழர் என்கின்ற உயிர் காவியத்தை, ஜீவகாவியத்தை, வீர சிதம்பரம் பிள்ளையினுடைய போராட்ட தியாக வாழ்வை, நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் வாவூசியாகவே மாறினார். அந்த திரைப்படத்தை பார்த்தால் கண்ணீரை வடிக்க செய்யக்கூடிய காட்சிகள் ஏராளம். கப்பலோட்டிய தமிழரை தயாரித்த PR பந்துலு கர்ணன் படத்தை தயாரித்தார். கர்ணன் படம் வெளியிடப்பட்ட போது ஒரே நேரத்தில் ரத்னா டாக்கீஸிலும் பார்வதி டாக்கீஸிலும் 2 தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆனது. ஒரே நேரத்தில் ஒரே நாளில் இந்த 2 தியேட்டரும்
அவர் சங்கரெட்டி ஆறுமுகன் ராமகிருஷ்ணனுடைய சொந்த தியேட்டர்கள். பார்வதி டாக்கீஸிலும் ரத்னா டாக்கீஸிலும் கர்ணன் திரைப்படம் 1964 தைப்பொங்கலுக்கு வெளியானது. பொங்கலுக்கு விடுமுறை கேட்கவா வேண்டும் எங்களுக்கு கொண்டாட்டம். நான் நடிகர் திலகத்தின் ரசிகன் அல்லவா, காலை 10 மணி காட்சிக்கு இந்த பார்வதி தியேட்டருக்கு வந்து விட்டேன். டிக்கெட் வாங்கும் போதே 10 மணி காட்சிக்கும் மாலை 6 மணி காட்சிக்கும் முதலிலே டிக்கெட் வாங்கிவிட்டேன். ஒரே நாளில் அதே படத்தை 2 தடவை பார்ப்பதற்கு டிக்கெட் வாங்கிவிட்டேன். அவ்வளவு விருப்பம் எனக்கு. கர்ணன் கதாபாத்திரமும் எனக்கு பிடிக்கும். அது நடிகர் திலகம் அல்லவா, கப்பலோட்டிய தமிழிலே தயாரித்த பந்துலுவின் தயாரிப்பு அல்லவா. இதே தியேட்டரில் தான் கர்ணன் படத்தையும் பார்த்தேன். இந்த தியேட்டரில் அதை பார்த்து அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்த பிறகு இது ஒரு அரங்கமாக, நிகழ்ச்சிகள் நடக்கின்ற அரங்கமாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு முதல் முதலாக இந்த அரங்கத்துக்கு வருவது வாலேஸ்வரனுடைய நூலை வெளியிடுவதற்கும் கப்பலோட்டிய தமிழனுடைய புகழை பேசுவதற்குமான ஒரு அரிய சந்தர்ப்பம் இன்றைக்கு எனக்கு வாய்த்திருக்கின்றது. சிதம்பரம் பிள்ளையனுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு படிப்பினை, பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு ஒரு படிப்பினை. இன்று காலை ஏடுகளை பார்க்கிறேன், மாலை ஏடுகளை பார்க்கிறேன். மந்திரிமார்கள் எல்லாம் வஉசி சிலைக்கு மாலை போடுகிறார்கள். மந்திரிமார்கள் எல்லாம் பயபக்தியோடு வஉசி சிலைக்கு முன்னாலே கும்பிட்டவாறு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மாபெரும் தலைவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் உட்பட வஉசிக்கு புகழ் கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த மாமனிதர் கடைசி நாட்களில் வறுமையின் பிடியிலே சிக்கி 3 வேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டாரே. செல்வ செழிப்பிலே வாழ்ந்த உலகநாதன் பிள்ளையின் மகன் சிதம்பரம் பிள்ளை, வக்கீலையா வீடு என்று ஓட்டப்பிடாரத்திலே புகழ் வாய்ந்த தலைமுறை தலைமுறையாக 3-4 தலைமுறைகளாக வழக்கறிஞர் தொழிலிலே இருந்து பெரும் புகழும் பணமும் சேர்த்து குவித்த வக்கீலையா வீட்டு பிள்ளை, உலகநாதன் பிள்ளையின் மகன், அவரது சகோதரர் சிதம்பரம் என்பவரும் மிகச்சிறந்த வழக்கறிஞராக இருந்து 28 வயதிலே இறந்து போனார். அவருடைய மகன் சிதம்பரம் பிள்ளை, அவர் வழக்கறிஞராக பட்டம் பெற்றார். நான் காலத்தின் அருமை கருதி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 1-2 செய்திகளை மாத்திரம் நான் கூற விரும்புகிறேன். வஉசி விழா இங்கு நடைபெற்றது நெல்லையிலே. என் உயிர் நண்பர் குட்டி அழைத்திருந்தார், நான் வந்திருந்தேன். அன்றுதான் முதல் முதலாக வாலேஸ்வரன் அவர்களை சந்தித்தேன். அப்பொழுது குட்டி சொன்னார், முதலமைச்சர் அழைத்து மேடைக்கு போகாத இந்த மாமனிதர் வைகோ வருகிறார் என்று மேடைக்கு வந்தார் என்று சொன்னபோது நான் மனம் நெகிழ்ந்து போனேன். அவர் மனதில் என்னை பற்றி ஒரு நல்ல எண்ணம் கிடைத்திருக்கிறது அல்லவா. ஒரு உத்தமன் மனதில், ஒரு ஒழுக்க சீரன் மனதில், ஒரு தன்னலமற்ற தியாகியின் மனதில், தந்தையை போன்ற தியாக உணர்வற்ற ஒரு மாமனிதன் உள்ளத்தில் அடியனுக்கு ஒரு இடம் கிடைத்ததல்லவா. என் அரசியல் வாழ்வில் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களின் இதயத்தில் இடம் கிடைப்பதை விட பெரிய பதவி ஒன்று இருப்பதாக நான் கருதவில்லை. அந்த மேடையில் அவர்கள் என் பேச்சை கேட்டார்கள். நான் நீண்ட நேரம் பேசினேன். இந்த அவ்வளவு நேரம் நான் பேசப்போவதில்லை. அன்றைக்கு 1 மணி நேரம் பேசினேன். சிதம்பரம் வஉசியை பற்றி மட்டுமே பேசினேன். அதன் பிறகு ஜூலை 25 நெஞ்சிலே வாழ் விழுந்த நாள், 1983 ஜூலை 25 ஈழத்தில் வெலிக்கடை சிறையில் குட்டிமணி தங்கதுரை ஜெகன் உள்ளிட்ட தமிழர்கள் சிறைச்சாலையின் அறைகளுக்குள்ளே அந்த கொட்டடிக்குள்ளே பூட்டப்பட்டிருந்த போது சிறை கதவுகளை திறந்துவிட்டு அதே சிறையின் பேரொரு பக்கத்திலே இருந்த சிங்கள கொடிய வன்முறையாளர்கள் குறைகள் பல கொலைகளை செய்துவிட்டு அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்த சிங்களவர்கள் கொலையாளிகள் கைகளில் கண்ட கோடாரிகளையும் ஆயுதங்களையும் கொடுத்து சிங்கள போலீசாரும் சிறைத்துறை அதிகாரிகளும் உள்ளே அனுப்பி வைத்தார்கள். ஆயுதமற்ற நிராயுதபாணிகள் குட்டிமணி ஜெகன் தங்கதுரை உள்ளிட்ட தமிழர்கள் கையிலே கண்ட கோடாரிகள் கொடிய ஆயுதங்கள் அவர்களோடு பாய்ந்து தாக்கினார்கள். கண்டதுண்டமாக வெட்டி போட்டார்கள் 53 தமிழர்களை. ரத்தம் 1 அடி உயரத்துக்கு தேங்கி நின்றது புத்தர் சிலைக்கு முன்னாலே.
தூக்கு தண்டனை என்று அறிவிக்கப்பட்டவுடன் நீதிமன்றத்திலே எப்படி நீதிமன்றத்திலே சிதம்பரனார் கர்ஜித்தாரோ, அதை போல மரண தண்டனை உனக்கு குட்டிமணிக்கும் ஜெகனுக்கும் தங்கதுரைக்கும் அறிவிக்கப்பட்ட போது குட்டிமணி அந்த நீதிமன்றத்திலே முழக்கமிட்டான். நான் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு என் சடலை என் உடலிலே இருந்து உயிர் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு என் கண்களை பார்வையில்லாத ஒரு தமிழனுக்கு கொடுங்கள், அந்த கண்களின் மூலமாக நான் மலரப்போகின்ற தமிழீழத்தை தரிசிப்பேன் என்று சொல்லி நீதிமன்றத்திலே பேசினார். வரிசையாக வெட்டி போட்டுக் கொண்டே வந்த சிங்கள அந்த காடையர்கள் குட்டிமணியை கொன்றுவிட்டு அவன் கண்களை கத்தியாலே பயனட் கத்தியாலே தோண்டி எடுத்தார்கள். இந்த கண்கள் தானே ஈழத்தை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னது என்று அந்த கண்களை பூட்ஸ் காலால் போட்டு நசுக்கினார்கள். அந்த நாள் தான் 25 ஜூலை 25 ஈழத்தமிழர்களின் படுகொலை. நீதி கிடைக்கவில்லை இந்த அகிலத்திலே. நான் இன்று கேட்கிறேன், சிதம்பரம் பிள்ளை இந்த காலகட்டத்தில் உயிரோடு இருந்திருப்பாரால் அவர் பிரபாகரனுடைய வழியை ஏற்றுக்கொண்டு பிரபாகரனுடைய பெருமையை பேசுகிற தலைவனாக இருந்திருப்பார். அது வன்முறை அல்லவா, ஆயுத போராட்டம் அல்லவா? பிரபாகரன் ஏந்தியது ஆயுதம் அல்லவா? ஆம், திருமுருகன் ஏந்தி இருப்பதும் ஆயுதம்தான். குன்றுதோறாடும் குமரன் ஏந்தி இருப்பதும் ஆயுதம்தான். காளியம்மையின் கையிலும் ஆயுதம்தான். தமிழர் தெய்வங்களின் கைகளிலும் ஐயனார் கையிலும் அறிவாள்தான். ஆயுதம் உரிமையை நிலைநாட்ட, ஆயுதம் அநீதியை சாய்க்க, ஆயுதம் அக்கிரமத்தை வேரறுக்க. அப்படித்தான் அங்கே கொடுமைகள் எங்கு தலைவிரி தாடுகிறதோ அதை வேரோடு களைய வேண்டும். கொடுமையை கண்டால் கொதித்து எழ வேண்டும். கோபம் வருகிறவன், கொடுமையை கண்டு கோபப்படுகிறவன் மனித உணர்ச்சி மிக்கவன். நான் கோபப்படுவேன், அநீதியை கண்டால் கோபப்படுவேன், அக்கிரமத்தை கண்டால் கோபப்படுவேன், பொய் பேசுபவர்களிடம் கோபப்படுவேன், பித்தலாட்டக்காரர்களிடம், நயவஞ்சக நடிகளிடம், துரோகிகளிடம் நான் கோபப்படுவேன். ஆனால் என் இருதயத்துக்குள் பனிமலையை போன்ற கனிவு உண்டு துன்பப்படுகிறவர்களை பார்க்கிற போது என் கண்கள் கண்ணீரை கொட்டும். அதை போல வாவூசி கோபப்பட்டார். கண்ணனூர் சிறையில் இருக்கிறார். கோயம்புத்தூர் சிறையிலே செக்கிழுக்க வைக்கப்பட்ட நம் செம்மல் கண்ணனூர் ஜெயிலுக்கு மாற்றப்பட்டார், அந்தமானுக்கு போக வேண்டியவர். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய தண்டனை காலம் குறைவாக இருந்ததால் அந்தமானுக்கு அனுப்ப முடியவில்லை. அந்தமானுக்கு அனுப்ப சொல்லி மனு போட்டார். இப்படி ஒரு கைதியை பார்க்க முடியுமா? என்னை அந்தமான் சிறைக்கு அனுப்பி வையுங்கள் என்று கடிதம் போட்ட தியாகசீலர் வாவு சிதம்பரம் பிள்ளை. நான் அந்த வாவுசி எல்லாம் அப்படி நினைச்சாதான் நான் தொடர்ந்து இன்னும் பலமா போராட முடியும். அப்பதான் இந்த பதவி ஆசை கொஞ்சம் வர தலை காட்டினாலும் அது வராது என் பக்கத்தில். பகத்சிங்கை நினைக்கிற போது, கட்டபொம்மனை நினைக்கிற போது, வாவூசியை நினைக்கிற போது, பூலித்தேவனை நினைக்கிற போது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நினைக்கிற போது, என் தலைவன் பிரபாகரனை நினைக்கிற போது நான் என்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். சபலக்காரர்களும் சஞ்சல புத்தி உள்ளவர்களும் என்னுடைய உணர்வுகளை சிதறித்து விட முடியாது. இவர்களை நான் நினைப்பேன், வாவூசியை நினைப்பேன். கண்ணனூர் செயலிலே அவர் இருக்கிறார். ராத்திரி 1:30 மணி கட்டாந்தரையிலே படுத்து கிடக்கிறார். செல்வத்திலே புரண்ட சிதம்பரம் பிள்ளை மண்டரையிலே புரண்டு கிடக்கிறார். ராத்திரி 1:30 மணி சிறை அதிகாரி வெள்ளைக்காரன் அசிஸ்டன்ட் சர்ஜன் அவன் வருகிறான். அந்த சிறை கதவு கம்பிகளிலே அவன் லத்தி கம்பால் தட்டுகிறான். மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளை, மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளை என்கிறான். அப்பொழுதுதான் தூங்க ஆரம்பித்த சிதம்பரம் பிள்ளை கண் விழித்து பார்க்கிறார். What do you want? அழகான ஆங்கிலம் பேசக்கூடியவர் சிதம்பரம் பிள்ளை. உனக்கு என்ன வேண்டும்? அவன் கேட்கிறான், Do you know சப் கலெக்டர் ஆஸ் ஆஃப் திருநெல்வேலி? துணை கலெக்டர் ஆஸ் திருநெல்வேலி கலெக்டரை உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். படுத்திருந்தவர் எழுந்து உட்காருகிறார் சிதம்பரம் பிள்ளை. அவன்தான் எங்கள் சுதேசி கப்பல் கம்பெனி நலிவுறுவதற்கும் எங்கள் தமிழகத்திலே நாங்கள் இவ்வளவு துன்பங்களை அனுபவிப்பதற்கும் காரணமான கொடியவன் அவன்தான் என்று ஆங்கிலத்திலே பதில் சொல்லுகிறார்.
இன்றைக்கு பகலில் மணியாச்சி ஜங்ஷனில் ஒருவன் அவனை சுட்டு கொன்று விட்டு அவனும் தற்கொலை செய்து சுட்டு செத்து போனான் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார். இன்று பகலில் மணியாச்சி ஜங்ஷனில் ஒருவன் சப் கலெக்டர் ஆசை சுட்டு கொன்று விட்டு அவனும் கை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டு செத்து போனான். வெரி குட் ஹாப்பி நியூஸ், அருமையான செய்தியை சொன்னாரின். அவனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. உனக்கு இந்த வருஷம் மாடரேஷன் கிடையாது. மாடரேஷன் சிறையில் தண்டனை காலத்தை கொஞ்சம் கழிக்கிறது. வருஷா வருஷம் நன்னடத்துக்காக ஒரு 10 நாள் 20 நாள் மாடரேஷன் கொடுப்பாங்க. உனக்கு இந்த வருஷம் மாடரேஷன், யூ வாண்ட் அவைல் மாடரேஷன் திஸ் இயர், போடா போடா. ஆயுள் வரைக்கும் இருக்குதுன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டான்டா சிதம்பரம் பிள்ளை, போ. இது அவர் எழுதியிருக்கிறார் சுயசரிதையிலே. அவர் எழுதியிருக்கிறார் தன் சுயசரிதையிலே, இது பாடலாக எழுதியிருக்கிறார். நல்லதே நவீன்றாய் போ என்றேன். உனக்கு இந்த ஆண்டு சிறப்பு சலுகை கிடையாது என்றார். ஆயுள் பரியந்தம் சிறையில் இருக்க தயாராக இருக்கிறேன், நான் கவலைப்படவில்லை என்றார். இப்ப நான் கேட்கிறேன், அன்றைக்கு ஒரு ஆசை சுட்டுக்கொன்றதை சரி என்றாரே, இன்றைக்கு சிதம்பரம் பிள்ளை உயிரோடு இருந்தால் தமிழ்நாட்டு இளைஞர்களை பார்த்து இங்கிருந்து நீங்கள் ஆயுதங்கள் தயாரித்து கொண்டு பிரபாகரன் படைக்கு பக்கபலமாக இருந்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அவ்வளவு அளவுக்கு நமக்கு சக்தி எனக்கெல்லாம் இல்லாம போயிடுச்சு. சிதம்பரம் பிள்ளை அளவுக்கு என்னால பேச முடியல. சிதம்பரம் பிள்ளை இருந்தால் அப்படிதான் பேசியிருப்பார். யோசிக்கணும். இத அன்றைக்கு வெறும் அக்கிரமம் செஞ்சான், அடிச்சான், ஜெயிலில் போட்டான், ரயில் கொண்டு வந்தான், தண்டவாளத்தை போட்டான், தபால் கொண்டு வந்தான், நல்லதும் செஞ்சான் வெள்ளக்காரன். ஆனால் அடிமை உலகத்தில் இருந்த காரணத்தினாலே இவ்வளவு சொன்னாரே, குழந்தைகளை கொன்றவனை, சின்னஞ்சிறு சிசுக்களை கொன்றவரை, நம் நம் தங்கைகளை, நம் சகோதரிகளை, கற்பை உயிரை விட மானத்தை உயிரை விட பெரிதாக கருதிய கற்புக்கரசி கண்ணகியின் வழிவந்த தமிழ் காரிகைகளை நாசமாக்கினார்களே, கற்பழித்துக் கொண்டார்களே, கர்ப்பிணி பெண்களை கூட வயிற்றை கிழித்துக் கொண்டார்களே, ஒரு பெண்ணை பல பேர் நாசமாக்கிக் கொண்டார்களே, இந்த கொடுமை எங்காவது உண்டா? இதற்கு பின்னருமா நீங்கள் நீதி போதிக்கிறீர்கள்? இதற்கு பிறகுமா அமைதி போதிக்கிறீர்கள்? இவ்வளவு கொடுமை நடந்தால் சிதம்பரம் பிள்ளையும் பாரதியும் பொறுத்திருப்பார்களா? விதியே விதியே என் செய்ய நினைத்தாயோ என் தமிழச்சாதியே என்று கேட்டான் பாரதி. ஆப்பிரிக்கத்து காப்பிரி ஆட்டிலும் தென்மலை அடுத்த தீவுகள் பலவினும் என் எளிய தமிழச்சாதி கைத்தடி உண்டும் தடியடி உண்டும் தடி உதை உண்டும் செத்திடும் செய்தியும் பெண்களை பிளேச்சர் நாசமாக்கும் செய்தியும் கேட்டும் இந்த இதயம் வெடித்திலேன். இதெல்லாம் கேட்டுட்டு என் நெஞ்சு வெடிக்காம இருக்கேன்னு சொல்லி பாரதி பாடினான். அதை விட 1000 மடங்கு கொடுமைகள் நடந்ததே. அதை புளி அதை அப்படியே குழி தோண்டி புதைத்து விட்டு இனிமேல் அவனே விசாரித்துக் கொள்ளட்டும் என்று அமெரிக்கா சொல்லுமானார், உலக நாடுகள் சொல்லுமானார், தமிழனே எனக்கு உனக்கு இனிமேல் உலக நாடுகள் வந்து உதவும் என்று எதிர்பார்க்காதே, உனக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் 100,000 பேர் தயாராக வேண்டும். கட்சிகளுக்கெல்லாம் போகாதீர்கள். இந்த இனம் இப்படி கருவறுப்பதற்கு துடித்தவர்களை பழிவாங்க வேண்டாமா? அவர்களை பாதுகாக்க வேண்டாமா? சிதம்பரம் பிள்ளையின் சரித்திரம் பேசுவது ஒப்புக்கல்ல, சம்பிரதாயத்துக்கல்ல, உணர்ச்சியற்ற தமிழர்கள் மத்தியிலே உணர்ச்சி ஊட்டுவதற்காக, மானம் அழிந்து விடவில்லை தமிழனுக்கு என்பதை நினைவூட்டுவதற்காக. சொல்லுகிறவன் யார்? 3 மாகாணங்களை கடந்து மத்திய பிரதேசத்தினுடைய விந்திய சாத்புரா மலை சரிவுகளிலே போய் கொலைகார ராஜபக்சே எதிர்த்து போராடிய கூட்டத்தைச் சேர்ந்தவன் வைகோ சொல்லுகிறான் என்றால் தகுதி உண்டு எனக்கு. நீதிமன்றத்திலே விடுதலை புலிகளை ஆதரிப்பேன் என்று பகிரங்கமாக பேசியவன் நான். அந்த சிதம்பரம் பிள்ளை தொடக்க காலத்திலே வழக்கறிஞர், தந்தை சிறந்த வழக்கறிஞர், அவர் பெயர் உலகநாதன் பிள்ளை. கோர்ட்டிலே கேஸ் வருகிறது.
பில்பட் என்கின்ற நீதிபதி. அந்த நீதிபதியினுடைய முன்னாலே வழக்கு வருகிறது. லயனல் பில்பட் நீதிபதி பெயர். ஒரு வெள்ளைக்காரன், அவன் ஒரு வியாபாரி, அவன் ஒட்டப்பிடாரத்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு விவசாயியிடம் அவன் கடன் கொடுக்கிறான். ஒரு இடைத்தரக புரோக்கர், அந்த காலத்திலே சில பிராடு புரோக்கர்கள் இருந்திருக்கிறாங்க, இப்போ நிறைய மணல் புரோக்கர்கள் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கிறான். இவன் அந்த வெள்ளைக்காரனிடம் கடன் வாங்கி கொடுக்கிறான். நம்மூர் தமிழனுக்கு கடனை திருப்பி செலுத்தி விட்டான். ஆனால் அந்த புரோக்கர் பணத்தை கொண்டு போய் ஒழுங்காக கொடுக்கல. இந்த நிலத்தை கைப்பற்றணும்னு ஆசை இந்த புரோக்கருக்கு. வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்று கோர்ட்ல கேஸ் போடுகிறான் வெள்ளைக்காரன். இந்த நீதிபதிக்கு முன்னாலே வழக்கு வருகிறது. லயனல் வில்பர்ட் நீதிபதிக்கு முன்னாலே வழக்கு வருகிறது. கூட்டிலே அவன் குற்றஞ்சாட்டப்பட்டு நிற்கிறான். நீ பணம் கடன் வாங்கினாய் அல்லவா, திரும்பி செலுத்தி விட்டாயா? நான் கொடுத்துட்டேங்க, ஆதாரம் இல்லை. வழக்காடுகிறார்கள். வழக்காடுகிற வழக்கறிஞரும் நீதிபதி வெள்ளக்காரன், பணம் கொடுத்தவன் வெள்ளக்காரன். அந்த பணம் கொடுத்தவனுக்கு வாதாடுறவர் வக்கீல் உலகநாதம் பிள்ளை, சிதம்பரம் பிள்ளையோட அப்பா. கேஸ் நடக்குது, கேஸ் முடிய போகுது. ஜட்ஜு கேட்காரு, உனக்கு வக்கீல் யாரும் இல்லையா? ஐயா, எனக்கு வக்கீல் பிடிக்க எனக்கு அவ்வளவு வசதி இல்லையா, எனக்காக வாதாட யாரும் வக்கீல் இல்லையா? ஏன் இல்லை? நான் இருக்கிறேன் என்று ஒரு குரல் கேட்கிறது. நீதிமன்றம் திகைத்து திரும்பி பார்க்கிறது. அங்கே உலகநாதன் பிள்ளையனுடைய மகன் சிதம்பரம் பிள்ளை எழுந்து நிற்கிறார். நான் வாதாடுகிறேன் இந்த ஏழைக்காக. மீண்டும் குறுக்கு விசாரணை ஆரம்பமாகிறது. சாட்சிகளை கூண்டில் ஏற்றுகிறார். தந்தையும் தனையனும் கௌரவம் சினிமா பார்த்தீங்களா? இது காட்சி உண்மையிலே நடக்குது. கூண்டிலே நிறுத்துகிறார், சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்கிறார். வழக்கு பொய் வழக்கு என்று நிரூபணமாகிறது. வழக்கு தள்ளுபடியாகிறது. அந்த ஏழை தமிழன் தான் மாடசாமி பிள்ளை. தூத்துக்குடி அந்த சுதேசி கப்பல் கம்பெனியிலே ஓடியாடி பணியாற்றி ஆஸ் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த சதிவள கொலை வழக்கிலே குற்றவாளியாக்கப்பட்டு நாட்டை விட்டு தப்பிச் சென்ற மாடசாமி பிள்ளை. அவன் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு உதவியவர் தான் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன், புதுச்சேரியிலே இருந்து. மாடசாமி பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தவர் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். எவ்வளவு பெரிய வரலாறு! அதை போலத்தான் வாஞ்சிநாதன் வரலாற்றை அருமையாக நூலாக ஆக்கி அதிலே எம்ஃபில் வாங்கியவர் நம்முடைய திவான் அவர்கள். இப்ப பாருங்க, அப்பாவுக்கு பெருமை தான், பையன் நம்மளை ஜெயிச்சிட்டானேனாலும் அவருக்கு ரொம்ப பெருமை. சிதம்பரம் பிள்ளையின் புகழ் வளர்ந்தது. இப்படியெல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் 1872 வருடம் இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஓட்டப்பிடாரத்திலே பிறந்தார் சிதம்பரம் பிள்ளை. இன்றைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி 1872 வருடத்தில் ஓட்டப்பிடாரத்தில் பிறந்தார் வஉசி. அதன் பிறகு 88ஆம் வருடம் ஏறத்தாழ காங்கிரஸ் கட்சி கூட்டத்துக்கு போகிறார் முதல் முதலாக. யோசிக்கணும் நீங்க, அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் 1901 வருடம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 4ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரையிலே தொடங்கப்பட்டது. பாலவனத்தம் ஜமீன்தார் பாண்டித்துறை தேவர் அவர்கள் இதை தொடங்கினார்கள். 1901 செப்டம்பர் 14ஆம் தேதி தொடங்கப்பட்ட 4ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய 5ஆம் ஆண்டு விழா 1905 25ஆம் தேதி என்று, மே 25ஆம் தேதி என்று அதே சேதுபதி உயர்நிலைப் பள்ளியிலே நடந்தபோது கலந்து கொண்ட 23 பேர்களில் வஉசி ஒருவர். இது இந்த புத்தகத்திலே இருக்கிறது. ஆக தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமகனார் பாண்டித்துறை தேவரும் சுதேசி கப்பல் கம்பெனிக்கு உதவி அதற்கு பக்கபலமாக நின்றார். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பக்கீர் முகதியின் ராவுத்தர் அவர் சொல்லுகிறார், வஉசி தன் கப்பல் கம்பெனி தொடங்குவதற்கு 25% பங்குகள் வாங்கியவர் ஒரு இஸ்லாமிய பெருஞ்செல்வந்தர். ஜாதி எங்க இருக்கிறது, மதம் எங்க இருக்கிறது,
அந்த நாகப்பட்டினம் பக்கீர் முகதீன் ராவுத்தர் 25% பங்குகளை வாங்கினார். அன்றைக்கு நேதாஜிக்கு 1 கோடி ரூபாய் ஒரு முஸ்லீம் அள்ளி கொடுத்தாரே தமிழ் முஸ்லீம் சிங்கப்பூர்ல. அதுபோல ஆகவே கப்பல் வாங்குவதற்கு பிரச்சனை வந்த போது பாலகங்காதர திலகர் அல்லவா நம்முடைய கப்பலோட்டிய தமிழருக்கு உதவினார். திரைப்படத்திலே வந்த காட்சி உண்மையிலே நடந்தது. திலகர் உதவினார். அந்த கப்பல் கம்பெனிக்காரன் பிரிட்டிஷ்காரன் மிரட்டினா கப்பலை விற்க கூடாது என்று திலகர் தகவல் சொன்னார். சிதம்பரம் பிள்ளை தகை பணத்தை முறையாக கொடுத்து விடுவார், நீ உடனே கப்பலை ரிலீஸ் பண்ணு. அந்த கப்பல் ஜூலியா ரிலீஸ் ஆகி வந்தது. 1906 அக்டோபர் 16 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள். அருந்தரல் நாட்டி அருமையாக அருந்தரல் நாட்டி ஆங்கிலரோடு பொருத பாஞ்சால மைந்தன் கட்டபொம்ம நாயகன் பாஞ்சால நகருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்தான் ஒட்டப்பிடாரம் என்று கவிதையில் எழுதியவர் தான் சிதம்பரம் பிள்ளை. வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி சொல்லுகிறார் தன்னுடைய சுயசரிதையில். அவர் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் என் ஒட்டப்பிடாரம் என்று கவிதையில் எழுதுகிறார். எனவே அந்த நாளில் அக்டோபர் 16 தேர்ந்தெடுத்து 1906 பதிவு செய்கிறார் சுதேசி கப்பல் கம்பெனியை, நேஷனல் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி சுதேசி கப்பல் கம்பெனி பதிவு செய்கிறார். 1907 கப்பல் பயணிக்கிறது. கப்பல் நான் கேட்கிறேன், என்னையா தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன சொல்றீங்கன்னு, தமிழகத்துக்குரிய இடத்தை இந்தியா கொடுக்கிறதா, இந்தி மொழியை போய் ஐநாவில் மொழியாக்க போறானா, குதிரைக்காரன் பாஷையை நீ குவலையம் ஆளுகிற மொழிகளில் உண்டாக ஆக்குவாயா, உலகத்தில் ஐநா சபையில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த மொழிகளில் கிரேக்கத்தை போல லண்டனை போல பழமையான மொழியாகிய தமிழுக்குத்தான் அந்த தகுதி உண்டு. இந்த மொழி உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் எத்தனையோ மொழிகள் இருக்கு, எந்த தகுதி இல்லாத மொழி இந்தியாவினுடைய மொழியை எப்படி போய் உலக மொழியாக்குவ, ஏற்றுக்கொள்ள முடியாது. காலம் இப்படியே இருக்காது. அப்படிப்பட்ட சூழலில் நான் கேட்கிறேன், ஒரு வங்காளியால் கப்பல் விட முடியவில்லை, மராட்டிக்காரன் விடவில்லை, பாஞ்சாலத்துக்காரன் விடவில்லை, எங்கள் ஒட்டப்பிடாரத்து சிதம்பரம் பிள்ளை வெள்ளைக்காரனை எதிர்த்து. உலகத்தின் பல நாடுகளிலே யூனியன் ஜாக் கொடி பறந்து கொண்டிருந்ததே. ஆதவன்கள் சாம்ராஜ்யத்தில் அஸ்தமிப்பதில்லை. பிரிட்டானியா ரூல்ஸ் தி வேவ்ஸ், பிரிட்டன் ஷல் நெவர் பீ தி ஸ்லேவ்ஸ். இந்த உலகத்தை அடக்கி ஆளுகிறது, அலை கடலை ஆளுகிறது எங்கள் பிரித்தானியம் என்று சொன்ன அந்த பிரிட்டனை எதிர்த்து, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, தென்னாட்டிலே இருந்து தேச சுதேசி கப்பலை விட்ட சிதம்பரம் பிள்ளை 1908 பிறந்தது. திடுக்கிடும் திருப்பங்கள் நிகழ்ந்தன. 1908 மார்ச் 9 விபின் சந்திரபாலர் விடுதலையாகிறார். விபின் சந்திரபாலர் விடுதலையாகிற நாளை சுவராஜ்ய நாளாக கொண்டாட வேண்டும் என்று கப்பலோட்டிய தமிழன் வஉசியும் மாபெரும் தியாகியான சுப்பிரமணிய சிவாவும் முடிவெடுக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். மார்ச் 9 1908 விபின் சந்திரபாலருடைய விடுதலை நாளை சுயராஜ்ய திருநாளாக கொண்டாட வேண்டும் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் என்று வஉசியும் சுப்பிரமணிய சாவும் முடிவெடுத்து 9 என்று தூத்துக்குடியில் விழா, சுயராஜ்ய விழா. மார்ச் 14 என்று திருநெல்வேலியில் விழா அறிவிக்கிறார்கள். சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு விட்டன, துண்டு நோட்டீஸ்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. கலெக்டர் விஞ்ச் இங்கே கலெக்டராக இருக்கிறான். நல்லா கவனிக்கணும், எப்படி போராட்ட முறையை கொரில்லா முறையில் நடத்தியிருக்கிறார் வஉசி என்பதை கவனிக்க வேண்டும். மார்ச் 9 தூத்துக்குடியில் விழா, மார்ச் 14 நெல்லையில் விழா. கலெக்டர் அறிவிக்கிறார் அனுமதி கிடையாதுன்னு. நல்லா கவனிக்கணும், அனுமதி கிடையாதுன்னு. அனுமதி கிடையாதுன்னு உடனே பயந்துட்டாரா, அனுமதி கிடையாதுன்னு. 8 விழாவை உடனே நோட்டீஸை மாத்தி
நோட்டீஸை திருத்தி அங்கங்க டவுனு புறம் கொடுத்து 4000 பேரை திரட்டி 8ஆம் தேதியை விழா நடத்திட்டார். கவனிக்கணும், நீங்க 9ஆம் தேதிக்கு விழா நோட்டீஸ் அடிச்சாச்சு, அனுமதி இல்லை என்கிறான் கலெக்டர், 8ஆம் தேதி விழா நடத்துகிறார். 10ஆம் தேதி எங்களை வந்து சந்திக்க வேண்டும், தர்பாரிலே கச்சேரியிலே சந்திக்க வேண்டும். யார்? கலெக்டர் உத்தரவு, விஞ்சுத்துறை உத்தரவு. வாவுசி, சுப்பிரமணிய சிவா, பஞ்சாபகேஷ் ஐயர், மூணு பேரும் போகிறாங்க. பஞ்சாபகேஷன் தானே, பத்மநாயர், பத்மநாப ஐயர், பத்மநாப ஐயங்கார், இந்த மூன்று பேரும் போறாங்க. நல்லா கேளுங்க, 9ஆம் தேதி அறிவிச்சாங்க, 8ஆம் தேதி கூட்டத்தை நடத்தியாச்சு, 9ஆம் தேதி இங்கே வர்றாங்க, 14ஆம் தேதி தானே கூட்டம், 9ஆம் தேதி காலையில் கலெக்டருடைய கச்சேரியில் விசாரணை நடக்கு. கலெக்டர் வந்து இவங்க நல்லா இங்கிலீஷ் ரொம்ப நல்லா அழகாக பேசுவார் இல்லையா நம்ம வஉசி, சரி நாளைக்கு வந்து என்னை கச்சேரியில் சந்திங்க, வார்னிங் கொடுத்து போக சொல்கிறார். நல்லா கவனிக்கணும், 8ஆம் தேதி நடத்தி முடிச்சாச்சு, 9ஆம் தேதி நடத்த வேண்டிய கூட்டத்தை 8ஆம் தேதி நடத்தியாச்சு, 14ஆம் தேதி கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக நாளைக்கு 10ஆம் தேதி என்னை வந்து கச்சேரியில் பாருங்கள் என்று கலெக்டர் சொல்கிறான். காலையில் மத்தியானமே வந்து நோட்டீஸ் மஞ்சள் நோட்டீஸில் பூரா தேதியை அன்னைக்கு தேதி 9ஆம் தேதியை கூட்டம்னு திருத்தி. அப்போ செல்போன் கிடையாது, அலைபேசி கிடையாது, டெலிஃபோனே அவங்க கையில் கிடையாது, உடனுக்குடே போகிற வாகனம் கிடையாது. ஆனால் உணர்ச்சி இருந்த காரணத்தினாலே மத்தியானத்துக்கு மேலே அங்கங்கே தகவல் சொல்லி ஆற்றுப்படுகையிலே, தாமிரபரணி ஆற்று மணல் படுகையிலே ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி 9ஆம் தேதி சாயங்காலமே விபின் சந்திரபாலர் சுதந்திர விடுதலையான நாளை சுயராஜ்ய நாளாக கொண்டாடி விட்டார் வஉசிதைபுரம். இப்ப என்ன கூட்டத்துக்கு வரையலா அலைபேசியில சொல்ல வேண்டியிருக்கு, பெருமாள் சொல்ல வேண்டியிருக்கு, சரவணன் சொல்ல வேண்டியிருக்கு, வந்துருங்க கூட்டத்துக்கு, மழை இருந்தாலும் பரவாயில்லை வந்துருங்க, கூட்டத்துக்கு போஸ்டர் அடிக்க வேண்டியிருக்கு, பிறகு எல்லாருக்கும் தகவல் சொல்ல வேண்டியிருக்கு, பிறகு ஒரு தடவை ஃபோன் போட வேண்டியிருக்கு. நமக்கு மழையிலேயாவது இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. சில பார்ட்டிகள் என்ன பண்ணுறான், குவார்ட்டர் உண்டு, ஆஃப் உண்டு, அதுக்கு மேலேயும் உண்டு, பிரியாணி உண்டு, புரோட்டா உண்டு, அதோட 300 ரூபா படியும் உண்டு. இப்படி தான் கூட்டத்தை சேர்க்குறாங்க, பெரிய கட்சி பூரா இதுதான் சேர்க்குது. அது திமுகவாக இருக்கட்டும், அண்ணாதிமுகவாக இருக்கட்டும், அல்லது பாமகவாக இருக்கட்டும், இந்த மூணு கட்சி இந்த வேலையை தான் செய்யுது. 100க்கு 100 உண்மை நான் சொல்றது, போயிட்டு வந்து உங்களை கேளுங்க எவ்வளவு ரூபா வாங்கினீங்கன்னு. இது உண்மை, உண்மையை நான் பேசுவேன். மறுபடிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் பரிசுத்தமான வழியிலே, நீ கூட எனக்கு வந்து மழையினால கூட்டம் இல்லைன்னாங்க. நான் இதை நினைக்கிறேன், மத்தியானம் கோர்ட்ல கலெக்டர் சொல்றாரு நீ நாளை காலையில கச்சேரிக்கு வரணும்னு, மத்தியானத்துக்கு மேல கூட்டத்தை அன்னைக்கே அறிவிச்சு ஆயிரக்கணக்கில் திரட்ட முடிஞ்சதே உணர்ச்சி இருந்தது. இன்றைய உணர்ச்சி செத்து போய்விட்டது பெரும்பாலும் தமிழ்நாட்டில், அதான் காரணம். அந்த உணர்ச்சி கிடையாது, அந்த உணர்ச்சி ஊட்டுவதற்கு தான் இப்படிப்பட்ட விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சிதம்பரம் பிள்ளையை ஞாபகப்படுத்துகிறோம். மறுநாள் 10ஆம் தேதி கோர்ட்டுக்கு போறாங்க, கச்சேரிக்கு போறாங்க, கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்கல்ல, உங்கள் மேல வழக்கு பாயும்னார், போயா பாயட்டும். நாங்க 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டார்கள். சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் பத்மநாப ஐயங்காரும் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை ஜெயிலில் கொண்டே வச்சாங்க. அப்படியே புரட்சி வெடிச்ச மாதிரி தீப்பற்றி எரிந்தது திருநெல்வேலி. பிரிட்டிஷ் போலீஸுக்கு பயப்படல திருநெல்வேலிக்காரன், இது வீரம் சார் இந்த மண், திருநெல்வேலி மண் உணர்ச்சி மிக்க மண். தாமிரபரணி தண்ணீரை குடித்தால் எவ்வளவு பெரிய எதிரிகளையும் எதிர்த்து போராடக்கூடிய உணர்ச்சி உண்டு என்று மனிதனுடைய சுந்தரம் பிள்ளை சொன்னார். இந்த தெற்கு சீமைதான் இந்தியாவில் முதல் முதலாக வாழேந்தியது வெள்ளைக்காரரை எதிர்த்து. இந்த உணர்ச்சி இன்றைக்கும் இருக்கும் அல்லவா, அதனால் தான் வைகோ எதற்கும் எவருக்கும் அடிபணிவதில்லை. ஒட்டச்சு நொறுக்கினான், பிரிட்டிஷ் போலீஸ் வந்து அடிச்சு பார்த்தான், துப்பாக்கி சூடு படுத்தினான், தீப்பொறி ஆக்கிட்டான் இங்க உள்ள தமிழ. 3 நாள் பிரிட்டிஷ் போலீஸ் தன்னால திணறிட்டான் திருநெல்வேலியில. அந்த உணர்ச்சி எங்கே? இத்தனை லட்சம் தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த உணர்ச்சி செத்து போய் விட்டதா? என்னடா வாழ்க்கை உனக்கு? நல்லா சாப்பிடுவதும், சொகுசாக வாழ்வதும், மயங்கி கிடப்பதும், மதுவிலே மயங்குவதும்,
சுரண்டுவதும் பிறரை சுரண்டுவதும் பிறரை ஏமாற்றுவதும் இதுவா உன் வாழ்க்கை? ஆகவேதான் அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு இரண்டு தீவாந்திர தண்டனை, இரண்டு தீவாந்திர தண்டனை விதிக்கப்பட்டது. கோவை சிறையில் அடைக்கப்பட்டார், அங்குதான் செக்களுக்கு வைக்கப்பட்டார். நூலோர்கள் செக்கடியில் வீழ்வதும் குமரினான் பாரதி. அதாவது அங்கிருந்த கண்ணனூர் சிறை விடுதலையாகி வருகிறார். தொழு நோயாளியாக சுப்பிரமணிய சிவா போனாரே தவிர யார் வரவேற்க போனார்கள்? இப்ப இருக்கிற அரசியலுக்கு அதுக்கும் கற்பனையே செய்ய முடியாது. ஆனாலும் நான் நினைக்கிறேன், அன்றைக்கும் சிதம்பரம் பிள்ளையை வரவேற்க யாரும் போகல. இன்னைக்கு ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், வாசல்ல ஒரே வரவேற்பு, செண்ட மேளம், ஒரு ஆகா, சிறை சென்ற தியாகியே, சிறை ஜெய், சிறைச்சாலையவே நடுங்க வைத்த தீரனே, வா. எத்தனை மணி நேரம் இருந்தா? மொத்தம் 10 மணி நேரம் சிறையில் இருந்தார். அதாவது அவன் தியாகியா, அவங்க வாழ்ந்தவங்க அந்த காலத்தில் தியாகிகளியா, அது வாழ்க்கையா? யாரும் அல்ல. அரிசி கடை வச்சாரியா? அவருக்கு சன்னத்து போயிருச்சு, வக்கீல் தொழில் பண்ண முடியல, அரிசி கடை வச்சாரியா? வாலேஸ்வரன், வாலேஸ் என்கின்ற அந்த நீதிபதி இவர் திறமையை கண்டு பகிழ்ந்து போனாரே, அந்த மாமனிதர் தான் இவர் திரும்பவும் வழக்கறிஞராகின்ற சன்னத்தை தந்த நன்றி மறக்காமல் தான் தன் பிள்ளைக்கு வாலேஸ்வரன் என்று பெயர் சூட்டினார் சிதம்பரம் பிள்ளை. ஐயா யூனிவர்சிட்டியில் புஸ்தகமா போடுறீங்கயா? அது யூனிவர்சிட்டி புக்கா? மனோன்மணியம். ஏயா மனோன்மணிய சுந்தரனார் பேர ஏயா இந்த கேவலப்படுத்துறீங்க? வாவுசி வாழ்க்கை சரிதத்தில் அடிப்படை குடும்பத்தை பற்றி கூட ஒழுங்கா பெயர்களை போட தெரியாதா? அப்ப வரலாறு வருங்காலத்தில் எப்படியெல்லாம் திரிக்கப்பட்டு விடும்? திவான் தேவை, இப்படிப்பட்ட திவான்கள் தேவை, இப்படிப்பட்ட திவான்களை போன்ற ஆராய்ச்சியாளர்கள் தேவை, உண்மை சரிதங்களை உலகத்தின் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற நூலாசிரியர்கள் தேவை. அதனால் தான் நான் ஊக்குவிக்கிறேன். என்னோடு கிட்டத்தட்ட 45 வருடமாக இருக்கிறார். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பார்கள். மலர்கள் உதிர்ந்து விடும், மலர்கள் மக்கி மடிந்து விடும், நார் உதிராது, நார் மக்காது. நார்னால தான் பூவுக்கு பெருமையை தவிர பூவுனால நாருக்கு பெருமை கிடையாது. அவர் நார் என் போன்றவன் சில மலர்கள், அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து இவ்வளவு தவறா இன்னொரு ஸ்டேட்ல எழுத முடியுமாயா? புக்க திலகரை பத்தி எழுதிட்டு மகாராஷ்டிராவில் அவன் இருந்துருவானா? திலகரை பத்தி தப்பா எழுதிட்டு இப்படி புக்கு போட முடியுமா? நேதாஜியை பற்றி தப்பா போட்டுட்டு ஒரு புக்கு பெங்கால நடத்த முடியுமா? எழுத்தச்சனை பற்றி தவறாக எழுதிவிட்டு கேரளத்திலே உழவ முடியுமா? இந்த நாட்டில் என்ன வேணா செய்யலாம் தமிழ்நாட்டில். ஆகவே அந்த சிறையை விட்டு வந்து அவர் அந்த வலேசுனாலே இந்த கிடைச்சி கோயில்பட்டியில கிழிஞ்ச கோட்டை தச்சி பழைய நூலை வச்சு தச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தாரு. பிறகுதான் ஜட்கா வண்டி வாங்கி கொடுத்தாரு. அதிலும் கூட மனிதாபிமானத்தை பாருங்கள், அது ரத்தத்திலே உரிய கொடை குணம் அல்லவா சிதம்பரம் பிள்ளைக்கு. அதனால அந்த ஜட்கா வண்டிக்காரனுக்கே ஜட்காவையும் கொடுத்து குதிரையும் கொடுத்து நீ நல்லா பிழைச்சிக்கோப்பா, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கிறேன். அவர் உயிலை படிங்க, அழுதுருவீங்க. அந்த உயிலை படித்து நான் படிச்சு அதை உயிலை பார்த்து நினைச்சு நினைச்சு அழுதேன்னு திவான் எழுதியிருக்கிறார். கடைசியாக அவர் எழுதிய உயில் இந்த புஸ்தத்தில் இருக்கு, படிங்க தயவு பண்ணி. பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் நான்லாம் வந்து சிதம்பரம் பிள்ளையை நினைச்சா கடைசி காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு வழி சொல்றார், இந்தந்த கடனை நான் அடைக்கணும். அந்த நாட்களில் எப்படி புண்பட்டிருப்பார், எப்படி துன்பப்பட்டிருப்பார் அவர் யார்? அதாவது இதற்கு மத்தியிலும் திருக்குறளுக்கு அறத்துப்பால் எழுதினார். அது மட்டுமல்ல, அவர் எழுதிய மெய்யறம் என்பதை பிரெஞ்சு மொழியிலே எழுதியிருக்கிறார் நமது தங்கை. பிரெஞ்சு மொழியிலே எழுதுகிற போது நான் அலேஸ்வரங்கிட்ட சில வரிகள்
சரியா தெரியலன்னு உடனே வாலேஸ்வரன் நம்ம அத்தாரிட்டி திவானுக்கு போன போட்டு இந்த நாலு வரி காணாம போயிருச்சு, நாலு வரி நீங்க தேடி கொடுங்கன்னு உடனே இவர் தான் கண்டு முகஞ்சோதாரா பிறந்த மாதிரி தானே நம்ம திவான், உடனே அந்த நாலு வரி எழுதி அனுப்பிட்டார். இதெல்லாம் அந்த செய்தி இருக்கு. அந்த உயிரை படிங்க. என்ன பொது வாழ்க்கை! நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, நான் இதெல்லாம் பாடிக்கிறது நினைக்கிறதுனால நம்ம கடைசி வரைக்கும் யோக்கியமாக மனசனாக வாழ்ந்துட்டு போனால் போதும், வேற ஒன்றும் வேணும். தப்பு செய்யாமல், தப்பான வழியில் சம்பாதிக்காமல், ஜனங்களுக்கு முடிந்த அளவுக்கு சேவை செய்துட்டு வாழ்ந்தான் போதும். வலேஸ்வரன் அவர்கள் கடைசி வரையில் எப்படி இருந்தார் என்பதற்கு சர்ப்ப, அதாவது தாகமாக இருக்குன்னு போய் இவர் வெளிநாட்டு பானம் வாங்கி கொடுத்தாரு. கோகோ கோலா எதுவும் வாங்கி கொடுத்தீங்க? செவனப் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, குடிக்க மாட்டேன்ட்டாராம். வேண்டாம். பிறகு பல்பொடி வாங்கின சுந்தர்லிங்க என்ன பண்ணியிருக்கான், இவன் வந்து கால்கேட் பேஸ்ட்டை வாங்கி பண்ணி கொடுத்துட்டான். வேணாம், பயரியா பல்பொடி கோபால் பல்பொடி இருந்தால் வாங்கிட்டு வாண்டிருக்காரு. அந்த அளவுக்கு நான்லாம் இருக்க முடியலை, அவரளவுக்கு இருக்க முடியலை. எப்படி வாழ்ந்திருக்கார் பாருங்க வாலேஸ்வரன். அவர் இறந்தார்னு கேள்விப்பட்ட உடனே நான் ஓடினேன் அங்கே. அவங்க வீட்டில் அவங்களெல்லாம் பார்த்தேன், அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அவருடைய பெருமைகளை பற்றி கேள்விப்பட்ட உடனே, ஏற்கனவே தெரியும்னாலும் நான் உடனே குட்டிகிட்ட சொல்லி உடனே திவானை அவரை பற்றி புக் எழுத சொல்லுங்கள், புத்தகம் எழுதட்டும், நம்ம வாபூசி பிறந்தநாள் விழாவை திருநெல்வேலியிலே சிறப்பாக நடத்துவோம், மழை காலமாக இருக்கு, பொதுக்கூட்டம் போட வேண்டாம், ஒரு மண்டபத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்கன்னு அருமை தம்பி பெருமாள் அவர்கள் இந்த பார்வதி அரங்கத்தையே ஏற்பாடு செய்து இன்றைக்கு மிக சிறப்பாக நடத்திவிட்டார். மிகச்சிறந்த பழுத்த சைவராக இருந்தார், சிவமுருக பக்தராக இருந்தார், பின்னாட்களில் தந்தை பெரியாரின் உயிர் நண்பராக மாறினார். அவர் அந்த மாநாட்டிலே பெரியார் இவரை பற்றி பேசுகிறார், இவர் பெரியாரை பற்றி பேசுகிறார். அப்படி வாழ்ந்த மனிதர். ஆக சிதம்பரம் பிள்ளையனுடைய புகழ் சாதிக்குள்ள கொண்டே அடைக்காதீங்க. மகாத்மா காந்தியை செட்டியாருக்குள்ள கொண்டே அடைச்சிட்டான், சிதம்பரம் பிள்ளை பிள்ளைமாருக்குள்ள கொண்டே அடைச்சிட்டாங்க. உலக தலைவர் ஐயா, உலக தமிழர்கள் போற்ற வேண்டிய தலைவனை ஒரு சாதிக்குள்ள கொண்டே வைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் இப்ப தேடி பார்த்து இவர் என்ன சாதியா இருப்பார் இந்த தலைவர், ஒரு மந்தத்தை ஆரம்பிச்சிருவோம். புகழ் இல்லையாது, அவர்களெல்லாம் சாதி மதம் கடந்த உலகளாவிய சிந்தனை கொண்ட தலைவர்கள்யா. வாபு சிதம்பரம் என்றால் தமிழர்களின் தன்மான உணர்ச்சிக்கு அடையாளம், தியாகத்துக்கு அடையாளம், வீரத்துக்கு அடையாளம், ஒழுக்கத்துக்கு அடையாளம், இலக்கிய சிந்தனைக்கு அடையாளம். இந்த நாளிலே அவருக்கு பிறந்தநாள் விழா எடுப்பது, 144வது பிறந்தநாள் விழா எடுப்பது நாம் உறுதி மேற்கொள்வதற்காக. ஒழுக்கமாக வாழ, நேர்மையாக வாழ, ஊழலை வேரோடு களைந்து அரசியலை சுத்தப்படுத்த, தியாக வாழ்வு மேற்கொள்ள இந்த தமிழ் இனத்துக்கு தரணியிலே ஒரு அடையாளம் வேண்டும், தமிழனுக்கு ஒரு தேசம் வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு நாடு வேண்டும், அது சுதந்திர தமிழ் ஈழ தேசமாக மலரட்டும், அதற்கு பாடுபடுவோம் என்று உறுதி எடுத்துக்கொள்ள இந்த நாளிலே இந்த நல்ல நிகழ்ச்சியின் போது நாம் சபதம் ஏற்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க சிதம்பரம் பிள்ளையின் புகழ், வாழ்க வாலேஸ்வரன் புகழ். வணக்கம். வாலேஸ்வரன் அவர்களின் புதல்வி மரகத மீனாட்சி ராஜா அவர்கள், முக்கியமான செய்தி ஒன்று கேட்கணும், கொஞ்சம் 5 நிமிஷம் உட்காருங்க. இது ஒரு இடைவேளை, நான் இடைவேளைன்னு இன்னொரு 1 மணி நேரம் ஓட்டிடுவேன் நினைச்சிடாங்க. 5 நிமிஷம். அதாவது வாவூசி எப்படி போராடினார் கலெக்டர் ஆபீஸ்ல சொன்ன 8ஆம் தேதி 9ஆம் தேதி போராட்டம் சொல்லிட்டு 8ஆம் தேதி போராடிட்டாரு, 14ஆம் தேதி போராட்டம் 9ஆம் தேதி போராடிட்டாரு. நான் திருநெல்வேலி கலெக்டர் ஆபீஸ்ல மறியல் அறிவிச்சேன். அப்புறம் நான் திமுகவில் இருந்தேன், என் நண்பர் உயிர் நண்பர் குட்டி வீட்டில் தான் தங்கியிருந்தேன். 3 நாளைக்கு முன்னாடி போய் தங்கிட்டேன். போலீஸ் கண்ணில் எப்படி மண்ணை தூவுறதுன்னு நான் தனியா போய் மேலப்பாளையத்து வழியா கலெக்டர் ஆஃபீஸ் போக ஒரு சின்ன ஒரு சந்த இடைவெளி இருக்கு, அது வழியா நான் உள்ள போனேன், போராட்டத்தை நடத்திட்டேன். நண்பர் குட்டி வீட்டில தங்கினதுனால தான் அந்த வீரம் வந்ததுன்னு சொல்ல காரணம், மகாகவிஞன் பாரதியும் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையும் அந்த வீட்டுக்கு பல முறை வந்திருக்கிறார்கள். குட்டி தன்னடக்கம் காரணமாக அதை சொல்ல மாட்டார். பரளி நெல்லையப்பர் அவர்களுக்கு தாத்தா,
பர நெல்லையப்பர்தான் முழுக்க முழுக்க சிதம்பரம் பிள்ளைக்கும் பாரதியாருக்கும் உதவியவர். பரலி நெல்லையப்பர் அவர்களை அழைத்துக் கொண்டு வருவார். அந்த வீட்டுக்குத்தான் நான் அந்த தலைமறைவு வாழ்க்கையின் போது நானும் போயிருக்கிறேன். இவ்வளவு பொருத்தம் பாருங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இதை திரும்ப சொல்லுகிறேன். வணக்கம். நமது அழைப்பை ஏற்று வந்து பெருமை சேர்த்த அம்மா மரகத மீனாட்சி ராஜா அவர்களுக்கு தலைவர் வைகோ அவர்கள் பொன்னாடை பொறுத்துகிறார்கள். அதே போல் திரு ராஜா அவர்களுக்கும் தலைவர் வைகோ அவர்கள் பொன்னாடை பொறுத்துகிறார்கள். மாற்று கட்சியினரும் மதிக்கின்ற வகையில் மனங்களில் நிறைந்து
இளைஞர்களே சேர்ந்து எல்லோரும் வாருங்க. அண்ணாவின் கொள்கையை காப்பவர் வைகோ அழைக்கின்றார் வாருங்க, உங்களை அழைக்கின்றார் வாருங்க. இரவு பகலாக உழைக்கின்ற வைகோ இவருக்கு ஈடு இணையில்லை. இரவு பகலாக உழைக்கின்ற வைகோ இவருக்கு ஈடு இணையில்லை. ஏற்றுக்கொண்டிருக்கும் லட்சியத்தில் எவருக்கும் என்றும் பணிந்ததில்லை. ஏற்றுக்கொண்டிருக்கும் லட்சியத்தில் எவருக்கும் என்றும் பணிந்ததில்லை. என்னாலும் எவருக்கும் பணிந்ததில்லை. அன்பான இளைஞர்களே சேர்ந்து எல்லோரும் வாருங்க. அண்ணாவின் கொள்கையை காப்பவர் வைகோ அழைக்கின்றார் வாருங்க, உங்களை அழைக்கின்றார் வாருங்க. அன்பான இளைஞர்களே சேர்ந்து எல்லோரும் வாருங்க. அண்ணாவின் கொள்கையை காப்பவர் வைகோ அழைக்கின்றார் வாருங்க, உங்களை அழைக்கின்றார் வாருங்க. தன்மான இளைஞர்களே சேர்ந்து எல்லோரும் வாருங்க. அண்ணாவின் கொள்கையை காப்பவர் வைகோ அழைக்கின்றார் வாருங்க, உங்களை அழைக்கின்றார் வாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.